மார்கழி மகா உற்சவம் பவர்ட் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் RMKV வெட்டிங் சில்க்ஸ், கோஸ்பான்சர்ட் பை நவீன்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஹூ கேர், கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள், போத்தீஸ், இலாக் வாட்டர் ஹீட்டர், ஹம்சத்வனி RRC சென்டினரி மற்றும் GRT ஜுவல்லர்ஸ், பிரேய பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி சின்ஸ் 1948. தர்ஷனம் ரூபோதார்ய குணைஃ பும்சாயம் திருஷ்டி சித்தாபஹரிணம் ஸ்ரீயஸ்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சந்திராயனம். மூன்று சப்தங்கள் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்று, இந்த ஒரு ஆண்டு காலத்தில் கேள்விப்பட்ட சந்திராயனம்.
ஸ்ரீமத் ராமாயணத்தின் உபோத்காதத்தில் விரத சப்தத்துக்கு வரும்போது சாந்திராயணம், பஞ்சாங்கம் கணிக்கும்போது வரக்கூடிய சாந்திரமானம், மூன்று சப்தங்கள். சாந்திரமானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் சந்திரனுடைய திதி, கிரணங்கள், இதை வச்சு பஞ்சாங்கத்தை கணித்தால் சாந்திரமானம் என்று பெயர். சாந்திராயணம் நக்காரத்தோடு சொல்லிவிட்டால் அது ஒரு விரதம், அது பின்னாடி வரும், பிபீலிகா மத்திய விரதம்னு பேர் அதுக்கு. இன்னொன்று சந்திரயானம்னு சொல்லிவிட்டா அப்போ ந ந இல்லை ந சந்திரயானம்னா யான சப்தம் வந்து வாகனத்தை குறிக்கும். எது சந்திரனை நோக்கி சென்ற வாகனமோ அதுக்கு சந்திரயான் சொல்கிறோம் இல்லையா, சந்திரயானம் என்று பெயர். யோசனா தலைப்பை மாற்றி வச்சுருக்கணும், வருணயானம்னு பேர் வச்சுருக்கணும். ஏறக்குறைய 20 நாளாக வருணனை நோக்கி தான் நம்ம போயின்ட்டு இருக்கோம், சந்திரனை நோக்கி போகிறதா தெரியல. ஆனாலும் சந்திரனும் வருணனும் ரொம்ப மைத்ரி பாவத்தில் இருக்கான்னு வச்சுங்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்தின் தொடக்கத்தில் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம்ங்கிற ஸ்லோகத்தை வால்மீகி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாணிகிரகண காலத்திலையும் தசரதர் வந்து ஜனகர் வந்து ஞாபகப்படுத்தினதா ஸ்ரீமத் ராமாயண சரித்திரம். ராமன் சூரிய குலத்தில் வந்திருந்தாலும் அவரை ராம சூரியன்னு சொல்கிறது இல்லை, ராமச்சந்திரன் தான் சொல்கிறோம். ஏனெனில் ராமனுடைய திருமுகம் சந்திரனை ஒத்திருக்கும். ஒன்று, சந்திரனுடைய குளிர்விக்கக்கூடிய கிரணங்களோடு திருமுகம் படைத்தவன் ராமன். அவன் திருமுகத்தை பார்த்தாலே குளிர்விக்கிற மாதிரி இருக்கும். பெருமாளுடைய நேத்திரங்களை சொல்லும்போதே கதிர் மதியம் போல் முகத்தான், திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல், ஒரு கண்ணே சந்திரன்கிறா, முகமும் சந்திரன். அதனால் சந்திரனுடைய குளிர்விக்கக்கூடிய கிரணங்கள் ராமனிடத்தில் இருக்கின்றன. அதனால் சந்திரகாந்தானனம் ராமம், ராமனுடைய ஆனனம் திருமுகமே சந்திரனை ஒத்திருக்கும். ராமாயணத்தில் ராமனையும் சந்திரனையும், ஏன் ராமாயணத்துக்கே சந்திரன் எவ்வளோ முக்கியங்கிறத நிறைய இடங்களில் காண்பிக்கிறார். ராமர் பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, ராமச்சந்திரா ராகவா எல்லாம் பேர் கூட்டாச்சு. கைகேயி என்பவள், அவளுக்கு தாசியாக இருந்தவள் மந்தரா. மந்தராவை புகழ்கின்றாள், குப்ஜானாம் உத்தமாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். நீ கூன் படைத்தவர்களையே நீ தான் பெஸ்ட்டு மந்த்ரா, எப்படி இருக்கு பாருங்க சர்டிஃபிகேட், கூன் படைத்தவாளே நீ தான் பெஸ்ட், குப்ஜானாம் உத்தமாம். அந்த மாதிரி இந்த இடத்துல கைகேயி மந்தரையை புகழ்கின்றாள். இப்போ சொல்கிறா, விமலேந்து சமம் வக்த்ரம் மகோராஜசி மந்தரே, உன்னுடைய திருமுகத்தை பார்த்தாலே சந்திரனை மாதிரி இருக்கே மந்தரையே அப்படின்னு அந்த இடத்துல மந்தரையை கூட சந்திரனோடு ஒப்பிட்டு சொல்லுவது ராமாயணம். இன்னொரு இடம், கைகே கலக்கியமா மனத்தரளாய் கைகேசி வரம் வேண்ட என்று மந்தரா கைகேயி மனசை கலைச்சுட்டா. அந்த கைகேயினுடைய அந்த புறத்துக்கு தசரதர் வரர். அவருக்கு என்ன நினைப்புனா, ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறோங்கிற இந்த விஷயம் கைகேயிக்கு தான் நம்ம முதல்ல சொல்ல போகிறோன்னு அவருக்கு ஞாபகம், அவருக்கு தெரியல, மீடியாலாம் ஏற்கனவே அவருக்கு சொல்லிடுத்தோன்னு. அவர் வரார், அந்த அந்தப்புறத்துக்குள்ள நுழையும் போது ஸ்லோகத்தை பாருங்கோ, ச கைகேயா கிருஹம் சிரேஷ்டம் பிரவிவேஷ யதாயசாக பாண்டுரா பிரமிவிகாகாசம் ராகுயுக்தம் நிஷாகரஹா. எப்படி சந்திரனானவன் ஒன்றும் அறியாதவனாய் ராகுவின் முகத்துக்குள்ள போவானோ, கைகேயின் முகத்துக்குள்ள தானாக விரும்பி தசரதர் சென்றார். ராமனை மட்டும் ராமச்சந்திரன் சொல்றதில்லை, ராமனுடைய திருமுகத்தை மட்டும் சந்திரனோட ஒப்பிடுறதில்லை. கைகேயி மந்தரையின் முகத்தை பார்த்தாலும் சந்திரன் ஞாபகம் வருது, தசரதர் கைகேயின் அந்த புறத்துக்குள்ள போனாலும் ராகுவின் வாய்க்குள்ள சந்திரன் அகப்பட்டு தவிக்கிற மாதிரி வருதுன்னு வால்மீகி எடுக்கிறார். அடுத்தது ஷூர்பனகா வரா, ஆசிரமத்துக்கிட்ட வரா. அவள் விதவா ஸ்திரீ, அவளை விதவை ஆக்கினத்துக்கு காரணமே ராவணன் தான். அதனால லங்கையில் இருக்க அவள் விரும்பவில்லை, ஜனஸ்தானத்தில் இருந்தாள். ஜனஸ்தானம்ங்கிறது தண்டகாரண்யத்தினுடைய ராஜதானி, த கேபிட்டல் ஆஃப் த தண்டகா ஃபாரஸ்ட். அந்த இடத்துல கரதூஷண த்ரிஷிரஸுங்கிற தன்னுடைய பிராத்தாக்களோடு இருந்து நரமாம்சத்தை தான் நன்றாக முகந்து ராமனை நோக்கி பஞ்சவட்டியாம் பஞ்சவட்டியை நோக்கி வரா. அப்போது ராமரும் சீதையும் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காளாம், உள்ள ஆருரோக எதிர்ச்சையான எதேச்சியாக அவள் வரா.
எப்படி வந்தா ஷூர்பனகானா? உடனே சந்திரனோடு ஒப்பிட வேண்டாமா? வால்மீகி சொல்றார், ச ராமஹா பர்ணசாலாயாம் ஆசீன் சஹ சீதையா விரராஜ மகாபாஹு சித்ரயா சந்திரமா இவ. சித்ரா நட்சத்திரம் வந்து சந்திரனோடு கூடியிருக்கும் போது சந்தோஷமா இருக்க வேளையில் அவ வந்தா. ஏன் சித்ரா நட்சத்திரம் கூடணும்னா, அஸ்வமேதம்ங்கிற அந்த வேதபாகத்தை சொல்றவாளுக்கு தெரியும், கடைசியில சித்ரா நட்சத்திரம் பவதி அப்படின்னா ஆரம்பிக்கும். அதனால சந்திரன் சித்திரையோடு கூடியிருந்தால் அது ரொம்ப விசேஷம். எப்படி ராமனும் சீதையும் கூடியிருக்கும் போது விசேஷமோ, அந்த சந்திரனும் சித்திரையும் கலைப்பதற்காக ஷூர்பனகா வந்தா. மந்தரா வந்தாலும் சந்திரனோடு ஒப்பிட வேண்டும், ஷூர்பனகா வந்தாலும் சந்திரனோடு ஒப்பிட வேண்டும். அடுத்தது, இவள் கர்வபங்கப்பட்டு கரதூஷண த்ரிஷிரஸ் கிட்ட போய் சொல்றா ஜனஸ்தானத்தை பாருன்னா, மூக்கு காதெல்லாம் அழுந்து போயிடுத்து, ரத்தம் பீரிட்டு ஓடுறது, காரணம் ராமன். உடனே இந்த கரதூஷணாதிகள்லாம் கையில் அவாவா ஆயுதம், சைக்கிள் செயின், சோடா பாட்டில், அந்த 7 o'clock பிளேட் எல்லாம் வச்சுன்னு ஓடுறா. அப்போ போகும்போது ராமன் போரிட்டான், அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. ஹத்வா சாஷ்வான் ஷரைர் தீக்ஷ்ணைஹி அர்த்தச்சந்திரேண சாரதேஹே. ராமன் கரதூஷணாதிகளோடு போரிடும் போது அவருடைய அம்பு ஒவ்வொன்றுத்திலையும் அர்த்தச்சந்திரன் இருந்துதான். கிரெசன்ட் மூனோட சண்டை போட்டார் அப்படின்னா, ராமன் யுத்தம் பண்ணும் போதும் சந்திரன் வந்துடுது. அடுத்தது சொல்றார், கரன் என்கின்ற ராட்சசன் ராமரை நோக்கி வருகின்றான். எப்படி ராகு சந்திரனை நோக்கி செல்லுமோ போறாருன்னு அந்த இடத்துல, தான் கரோ திரவதோ திருஷ்டுவா நிர்வர்த்திய சசிரஸ்வயம் ராமேவாவி புவத்ராவ ராகுச்சந்திரமசம் யதா அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. நீங்கள்லாம் கணித மேதாவிகளாக இருப்பேள், அதனால் உங்களுக்கெல்லாம் அந்த அபிருச்சி இருக்கிறதுனால சொல்கிறேன். ராமாயணம் எப்போ நடந்ததுன்னா, நாங்கள் ஒரு கணக்கு புராண ரீதியாக சொல்லுவோம், அது த்ரேதாயுகத்தில் இவ்வளோ லட்ச வருஷம் முன்னாடி நடந்தது. ஆனால் ஐதிகாசிகர்கள் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா 5000 BC வாக்கில் நடந்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த 5000 BC, அதாவது அரவுண்ட் 5000 BCE அப்படின்னா, நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஒரு 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது எப்படி அரைவ் பண்ணுறான்னா, அந்த டேட்டுக்கு ராமர் பிறந்தபோது சித்ரா நட்சத்திரம் 5 கிரகங்கள், புனர்வசு நட்சத்திரம் 5 கிரகங்கள் உச்சனாக இருந்தது. ராமர் 12 வயசில் விஸ்வாமித்திரரோடு சென்று யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணுறார். 24 வயசு முடிஞ்சு 25வது வயசின் தொடக்கம் மறுபடியும் புனர்வசு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரத்தில் தான் அவருக்கு ஏற்பாடாயிருக்கு பட்டாபிஷேகம். அது நடக்கலை. 13 வருஷங்கள் காட்டில் இருந்து 14வது வருஷத்தில் கரனோட யுத்தம் பண்ணும்போது அன்னினால் அன்னைக்கு சூரிய கிரகணம் வருது. இதையெல்லாம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தா கரெக்டாக அந்த 5000 BCEயோடு அது ஒப்பிட்டு வருது. இது ஒரு லட்சணம். இன்னொன்று, இந்த இடத்துல ராமரும் சீதையும் கூடியிருக்கும் போது ஷூர்பனகாவரா அவள் வந்து கரதூஷணாதிகளை வச்சுட்டு யுத்தம் பண்ணுறா போகிறா. அதுக்கு அப்புறம் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் வருது. எப்படி சந்திரனோடு ஒப்பிட்டால்தான் அந்த அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்கிறத தீக்ஷிதருடைய இந்த வரிகளை கேட்டு ரசிப்போம். புத
ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஷூர்பனகாவின் கர்வபங்கமான உடனே ராவண பிரவேசம். இதில் ஒரு பெரிய தியரியெல்லாம் உண்டு. நம் ஆக்டர்ஸ் எல்லாம் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பா. என்னென்னா, ராவணனுடைய பெண் தான் அவர் பெத்த பொண்ணு தான் சீதை. ராவணன் வந்து ஜனகப்பட்டினத்தில் ஒரு முறை அந்த சிவதனுஷை தானே எடுக்கிற மாதிரி இருந்தது. அவனே வந்து சீதாவின் ஸ்வயம்வரத்தில் கலந்துண்டான். சீதை ராவணனோட பொண்ணு தான். இதெல்லாம் தியரியெல்லாம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, ஆனால் இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. வால்மீகி மூல கிரந்தத்தில் இல்லாததை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு எங்கள் பெரியவா கற்றுக் கொடுத்தது. அதனால் இந்த தியரி ராவணன் சீதை வந்து ராவணன் பெண்ணாக இருக்கலாமே, இருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் சான்று இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ராவணன் சீதையை அபகரிக்க வேண்டும், தான் மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் வந்தான். ஆனால் அவன் தலை மேலே நிறைய சாபங்கள் தொங்கிட்டு இருந்தது. ரெண்டு மூணு சாபங்கள் ஏற்கனவே இருந்தது. ஒன்று ரெண்டு சாபத்தை அவனை கற்பித்தான். அது பெரிய ஸ்கேம் ராமாயணத்தில். அதாவது அவன் என்ன சொல்லிவிடுவான்னா, திலோத்தமா என சாபம் கொடுத்தா, ரம்பா சாபம் கொடுத்தா. அது ஏன் அப்படி சொல்லுவானா, பாருங்கோ நான் இவ்வளோ தப்பு பண்ணியே எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னா அந்த சாபம் என்னை ஒன்றும் பண்ணாதுங்கிறதுக்காக அவன் கற்பிப்பான். ஆனால் வேதவதி என்கின்ற பெண் ஒரு சாபம் கொடுத்திருந்தாள். ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளிடத்தில் நீ அபச்சாரம் செய்தாயானால் அதே இடத்துல உன் தலை வெடித்து சிதறும். வெடிச்சுனா ஏதாவது ஒரு மைக்ரேனோ ஏதோ ஒன்று வரும்னு வச்சுங்கோ. இங்கே உடனே வெடிப்புனா டமால் பீஸ் பீஸாக உடையும்னு நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு தலைவலி வரும், உபன்யாசம் கேட்க நேரிடும் அப்படின்னு வச்சுங்கோ. ராவணன் அந்த எண்ணத்தோடு தான் வந்தான். ஏன்னா முன்னாடியே ஷூர்பனகா வந்துட்டா, ஷூர்பனகா வந்து ஆஹா ஓஹோன்னு சீதையினுடைய அழகை போய் புகழறா பாருங்க. லங்காவில் அவளை மாதிரி நீ ஒரு லேடியே பார்க்க முடியாது. அவள் வந்து என்னது, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து டைலாகெல்லாம் சொல்கிறாவோ. அதை கேட்ட உடனே கம்பர் சொல்கிறார், தங்கையையும் மறந்தான், தங்கை மூக்கினை அருந்ததையும் மறந்தான், கரணையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். எல்லாத்தையும் மறந்துட்டானா, சீதையினுடைய நினைப்பு மட்டும் அவன் மனசுலேன்னு போலியா. இப்போ ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தில் வரான், சீதையை அபகரிக்க வேண்டும். இப்போ ரெண்டு பாருங்க, அபகரணம் பண்ணுறதுக்கு தான் வரான், தவறான எண்ணத்தோடு தான் வரான். வேதவதியோட சாபம் இருக்குது, சீதையை தவறான எண்ணத்தில் தீண்டி இருந்தால் அவன் தலை செதறிருக்கணும். செதறலைன்னா ரெண்டு ஆப்ஷன், ஒன்றும் அவன் தீண்டலை, அல்லது சாபம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆகிடுது. அதுக்குன்னு சாபத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இத்தனை நாள் வரைக்கும் தான் சாபம், அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆகிடுதா மாதிரி. அப்படி இல்லை. அதுக்கு தான் வால்மீகி ஒரு சூக்ஷ்மமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். சீதையை தொட்டு அவன் தீண்டும் போது, அதை நம்ம கம்பர்லாம் கொஞ்சம் வேறு விதமாக கையாண்டிருக்கார். சார் அவர் தொட்டாதானே சார், நாங்கள் வீடோடு தூக்கின் போயிட்டதா சொல்கிறோம் அப்படின்னு அவர் வந்து, இது தமிழர்களுடைய பண்பாடு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற. இப்போ அது சொல்லாமே, ஏதோ ஒன்று திருடனம்னு வரவா வீடோடையே திருடின்னு போயிட்டா எப்படி? அப்படி இல்லாமல் வால்மீகி சொல்கிறார், என்ன சொல்கிறார், இத்யுக்த்வா மைதிலீம் வாக்கியம் பிரியார்ஹாம் பிரியவாதினீம் அபிகம்ய சுதுஷ்டாத்மா ராட்சசா காமமோஹிதா ஜக்ரஹா காமமோஹிதா, காமத்தோட தான் வந்தான், ஜக்ராஹ ராவண சீதாம் புத கே ரோஹிணீம் இவ, புதன் ரோஹிணியை தூக்கிண்டு போனா எப்படி தூக்கிண்டு போவானோ அப்படி ராவணன் சீதையை கடத்தின் போயிட்டான். ஒரு லைனில் முடிச்சுட்டார். சார் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கொடுத்தாரா வால்மீகினா, அவர் வந்து மார்கழி மகா உற்சவத்தில் எக்ஸ்பிளனேஷன் துஷ்யந்த் கொடுத்துப்பாருன்னு விட்டார். என்னன்னா, அதுக்கு தான் புதமாஸ்ரயா மீனி தீக்ஷிதர் வாளுடைய சாகித்யம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. பிருஹஸ்பதிங்கிறது தேவாளுடைய குரு, அவருடைய ஒய்ஃப்க்கு பேர் தாரா. நிறைய தாரா இருக்கா. இந்த பௌத்தத்தில் கூட நீங்கள் வந்து இந்த பூட்டான் நேபாள் அங்கெல்லாம் போனீங்கன்னா தாரா தேவின்னு ஒரு அம்மையாருடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த தாரா வேற, இது தாரா 3.0. அது தாரா 2.0 வந்து வாலியினுடைய பத்னி தாரா, கிஷ்கிந்தா காண்டத்தில் வருவோம். இது தாரா 1.0. இந்த தாரா வந்து பிருஹஸ்பதியினுடைய ஒய்ஃப். பிருஹஸ்பதி வந்து தேவாளுக்கு ஒரு அட்வைசர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் மாதிரி, ஒரு கம்பெனி செக்ரட்டரிலாம் படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவார் எப்படி கணக்கு காமிக்கிறதுன்னு. இந்த பிருஹஸ்பதி
புரோஹிதமும் பார்ப்பார். எல்லா ராத்துக்கு போய் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அவள் வாரத்தில் போய் ஹிரண்ய ஸ்ராத்தமாவது பண்ணி வச்சுட்டு வருவார். இந்த பிருஹஸ்பதி இங்கேயோ முன்னாள் போயிருக்கார். தமிழில் வேறு விதமாகவும் பிருஹஸ்பதி சப்தத்தை பயன்படுத்துவா இல்லையா, பிருஹஸ்பதி வெளில போயிருக்கார். அந்த சமயத்தில் பிருஹஸ்பதியை பார்க்கலாம்னு சந்திரன் வரார். அவர் கதவை தட்டுறார். பிருஹஸ்பதி தான் கதவை திறப்பார், குரு தான் கதவை திறப்பார்னு பார்த்தா குருவுடைய ஒய்ஃப் தாரா கதவை திறக்கிறான். தாரா திறந்த உடனே சந்திரனும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் பார்க்கறதுக்கு. தாராவும் சுமார் நன்னா இருப்போம். என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு இவர்களுக்கு ஒரு உறவு எல்லாம் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு புழு சர்க்கமே இருக்குது. இதில் தாரா கர்ப்பம் தரிச்சுட்றா, பிருஹஸ்பதி ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த போது தான் சந்திரன் வந்து ஃபுல் பில் பே பண்ணிடுறார். கிரெடிட் கார்டில் போய் இப்படி தேக்கிறார், அவர் பில் பே பண்ணிடுற. பிருஹஸ்பதி கோபம் வந்துடுது. அப்புறம் பிரம்மாவை முன்னிட்டு ஒரு பெரிய கருத்தரங்கம்லாம் வச்சு தாரா கிட்ட போய் கேட்குறா, குழந்தைக்கு தந்தை யார்னு சொன்னோடனே தாரா சொல்கிறா, பிருஹஸ்பதி இல்லை சந்திரன். அந்த சந்திரனுக்கும் தாராவுக்கும், பிருஹஸ்பதி பத்னி தாராவுக்கும் பிறந்த கிரகத்துக்கு தான் புதன்னு பேர். அதனால் அவர் ஒழுங்காக பார்த்தா சி புதன். ஆனால் பிருஹஸ்பதி போனா போட்டேன் தன் இனிஷியலை கொடுத்து பி புதன் ஆக்கிட்டார். அதனால தான் தீக்ஷிதர் சந்திர தாராசுதம்ங்கிறார். சரி, இப்போ இப்போ கதைக்கு வாங்க. இப்போ இப்போ வால்மீகி வாக்கியத்தை சோதனை பண்ணணுமே. இப்போ சந்திரனுடைய பத்னிகளில் பல நட்சத்திரங்களில் முக்கியமான ஒரு பத்னி தான் ரோஹிணி. புதன் வந்து சந்திரனுடைய பிள்ளை. புதன் ரோஹிணியை கடத்திட்டு போனால் என்ன அர்த்தம்? பிள்ளை அம்மாவை கடத்தின்னு போனதாக தானே அர்த்தம் வருது. அதனால தான் ராவணனுடைய தலை, அதாவது அவன் காமமோகிதனாக வரான், எப்போ சீதையை தீண்டினானோ தெர் வாஸ் சம் ஸ்மால் சேஞ்ச் இன் இஸ் மைண்ட். இவளை பார்த்தா என்னமோ ஜெகன்மாதா மாதிரி இருக்கேங்கிற நினைப்பில் தூக்கிட்டான். தலையும் செதறலை, தொட்டும் தூக்க முடிஞ்சுது. எப்படி புதன் வந்து ரோஹிணியை கடத்திட்டு போவானோ, புதாம். அதனால தான் புதக்கே ரோஹிணி இவ அப்படின்னு அந்த இடத்துல வால்மீகி ஒரு அழகான பிரஹேலிக்கா, ஒரு ரிடில் வைக்கிறார் நமக்கு. இதை பாகவதத்தில் சாதிக்கிறார் சுகபிரம்மம், தஸ்யாத்மயோனி அகிருத புத இத்யபிதாம் நிருப புத்தியா கம்பீரயாயேன புத்திரேனா பாண்டுரான் மோதம் அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிறார். சரி, இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சந்திரன் பண்ணது குரு தல்பம், அதாவது வந்து ஒரு டீச்சர் உடைய ஒய்ஃப் கிட்டெல்லாம் அபச்சாரப்படுவது பட்டா அது என்ன ஆகும் தெரியுமோ? இதில் ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நான் ஜாதகத்தை ஒரு ரெண்டு கான்செப்ட் சொல்கிறேன். நிறைய பேருக்கு டர்மிக் ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கின் ப்ராப்ளம். ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ஹோரசாஸ்திரத்தில் ஒரு விதி சொல்லியிருக்கா. ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துடுத்துன்னா அது டக்குன்னு போகாது, அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் வச்சுக்க முடியுமே ஒழிய, எப்போ நீங்கள் விராட் கோலி என்ன ஷாம்பு அவர் யூஸ் பண்ண சொன்னாலும் அது போகவே போகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். ஏன் ஹோரசாஸ்திரம் பதில் சொல்கிறது? அண்ணாவினுடைய பத்னி கிட்டியோ குரு பத்னி கிட்டியோ போன ஜென்மத்தில் தவறிழைத்தால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஹோரசாஸ்திரத்தில் ஒரு விதி. அதனால் சந்திரன் பண்ணது தப்பு தான். ஏன்னா ஒரு குருவுடைய வைஃபை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தாமல் ஹி வாஸ் இன் எ ரிலேஷன்ஷிப். அப்போ சந்திரனுடைய அழகு கொஞ்சம் குறைஞ்சுடுத்து. அப்போ அவன் பெருமாளை வந்து ஆசிரயித்து தான் குரு கிட்டப்பட்ட அபச்சாரத்துக்காக பிராயஷ்சித்தம் தேடினான். ஸ்தல புராணப்படி அந்த சந்திரன் பிராயஷ்சித்தம் தேடின இடம்தான் இந்து க்ஷேத்திரம்னு பேர். இந்து க்ஷேத்திரம்னா மாயவரம். மாயவரத்தில் பெருமாள் பரிமள ரங்கநாதன்கிற பேரில் இருக்கார். அதாவது மத்ஸ்யாவதாரம் எடுத்து வேதத்துக்கு துர்க்கந்தம் ஏற்பட்டு பரிமளம் மறுபடியும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வந்த க்ஷேத்திரம். சந்திரனுடைய பிராயஷ்சித்தார்த்தமாக சந்திரன் வந்தபடியால் இந்து க்ஷேத்திரம் இந்தளூர் அப்படின்னு பேர். ஆழ்வாரதுக்கு இந்தளூர்னு எடுக்கிறார். ஆழ்வார் எடுக்கிறார், சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறிவினிய மைந்தா அந்தணன் ஆலிமாலே சோலை மழக்களிற்றே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயேன். அந்த பரிமள ரங்கநாதனை ஆசிரயித்தார். இது ஒரு விஷயம். இதில் ஒரு சூக்ஷ்மம் சொல்கிறேன். இப்போ குரு பத்னி கிட்ட தப்பு பண்ணதா நீங்கள் சொல்கிறீங்களே, இது வேற யாராவது ஒத்துன்ருக்காளா? புராணம் ஒத்துன்ருக்கா? புராணத்தை சொல்லிட்டேன். ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க் இருக்குது. 10th century
அத்வைத சித்தாந்தத்தை அவலம்பித்து கிருஷ்ணமிஸ்ரர் அப்படின்னு ஒரு நாடகர் பிரபோத சந்திரோதயம்னு ஒரு கிரந்தம் ரச்சனை பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் பாருங்க. அகல்யாயை ஜாரஹா சுரபதி அபூதாத்ம தனயாம் பிரஜாநாதோ யாசீத் அபஜத குரோர் இந்துரபலாம். ரொம்ப அழகான இடத்துல இந்த ஸ்லோகம் வரும். எங்கன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் வாலின்னு ஒரு மன்னன், அவன் வந்து கிஷ்கிந்தாவை ஆண்டு கொண்டு வந்தான். அவனை ஒரு வானரம்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு ஒரு மங்கி அப்படின்னு வச்சுங்க, மங்கின்னு சொல்லக்கூடாது வானரம்னு வச்சுங்கோ. அதே ஜாதியை சார்ந்தவர் தான் சுக்ரீவர் ஹனுமான்லாம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் என்ன கிடச்சிருக்குன்னா, பரஷுராமருக்கு பயந்த ராஜாக்கள் தங்களை குரங்கு போல் தன்னை ஆக்கி கொண்டார்கள். தேவர் இன் டிஸ்கைஸ். அதனால தான் அந்த வானரங்களால் பேச முடிஞ்சுது. இந்த வாலி என்ன பண்ணிவிடுறான், தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை நாடு கடத்திடுறான். அவளுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு, நாடு கடத்தியாச்சு. கடத்தும் போது சுக்ரீவனுடைய பத்னி ருமையை தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கிறான். ஈ வாண்டட் டு ஹாவ் அன் இம்மாரல் ரிலேஷன்ஷிப் வித் ஹர். அப்போ தாரா தடுக்கிறா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சுவாமி, வந்தவரும் பெரியவர். இப்போ சுக்ரீவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா அவர் ஏதோ ஒரு பெரிய எம்ஓயு சைன் பண்ணியிருக்கார் யாரோடையோ, அதனால தான் இவ்வளோ தைரியம் வந்திருக்கு. ஜாகிரதையாக போங்கன்னா அவன் வந்து எடுத்துரப்பி வந்து போர் எடுத்தியேர் அடற்பலன் அடித்தலங்கள் கொட்டி வாய் மடித்தடுத்துறங்கு தோல் உறங்கு வாலி தின் செவித்துளைக்கனேன்னு சுக்ரீவன் கூட்ட உடனே வாலி போகிறார், சண்டை போடுறார். சண்டை போட்ட உடனே வாலி போயிடுறான். அந்த ஆரோ அடித்து ராமர் அடித்து போயிடுறான். போன உடனே தாரா ஓடி வரா, என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஓன்னு அழலான்னு வரா. ராமரை பார்த்த உடனே அவரை ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, துவம் அப்ரமேயச்ச துராசதச்ச அக்ஷய கீர்த்திச்ச உத்தம தார்மிகச்ச ஜிதேந்திரியச்சன்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. ஜிதேந்திரியன்னா இந்திரியங்களை ஜெயிச்சவன், த ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் இஸ் சென்சஸ். 14 இயர்ஸ் ராமர் சீதை கிட்ட சொல்லிட்டார், நான் பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன், நீ பிரம்மச்சாரினியாக இருக்கணும், வி வில் நாட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னிடத்தில் என் ஹஸ்பண்ட் மாதிரி கேரக்டர் இல்லாதவன் இப்படி இருந்தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா. அகல்யாயை ஜாரஹா, அப்போ தாரா சொல்கிறா, என் மாமனார் இந்திரனோ அகல்யா கிட்ட அபச்சாரப்பட்டார், அவருக்கும் மேற்பட்ட சுரபதிர் அபூதாத்ம தனையாம் பிரம்மா சூதாபிலாட்சணம் மன்னர் சரஸ்வதியினிடத்தில் உறவு கொண்டார். பிரஜாநாதோ யாசீத் அபஜத குரோர் இந்துரபலாம், குரு பத்னியினிடத்தில் சந்திரன் அபச்சாரப்பட்டார். ஆனால் ராமச்சந்திரா சந்திரன் அபச்சாரப்பட்டார். ஆனால் அந்த சந்திரனுக்கு முன்னாடி உன் பெயரை போட்டால் எப்படி அவன் ஜிதேந்திரியன் ஆயிடுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு அந்த இடத்த எடுத்தார். அந்த இந்திரன் பிராயஷ்சித்தார்த்தமாக வந்த க்ஷேத்திரம் பரிமள ரங்கநாதன்கிற க்ஷேத்திரம். இது ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை, எல்லா இடத்துலையும் பெருமாள் படுத்துன்னு இருப்பார் ஜம்முன்னு. அவர் எப்போவுமே ரெஸ்ட் பவர் நேப், அது தண்ணி ஆற்றுக்குள்ளே வருதோ இல்லையோ அவர் படுத்துன்றுவர். ஆனால் அவர் என்ன பியூட்டினா, பரிமள ரங்கநாதன் சங்கு சக்கரங்களோடு படுத்துட்டு இருப்பார். அதை கூட தனியாக கோட் ஸ்டாண்டில் கேட்டு வைக்க மாட்டார். அந்த ஒரு பெருமாள் தான் சங்கு சக்கரத்தோடு படுத்துட்டு இருப்பார். பெரிய கர்ப்பகிரகம், ஆச்சரியமான பெருமாள், தீக்ஷிதர், ரெண்டு கீர்த்தனைகள் அந்த பெருமாள் மேலே பாடியிருக்கார். சாகித்ய அனுபவம் கொள்வோம். Thank you.
பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்போது ஆழ்வார் எடுக்கிறார் திருவாய்மொழியில், புகைப்பூவே கந்தம், கந்தம் சமர்ப்பயாமி, தூபம் சமர்ப்பயாமி. ஒரு பத்தியை ஏற்றி வச்சா எப்படி அந்த புகையானது மெதுவ கந்தத்தை பரப்புமோ. பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்து கீழ் சமுத்திரத்துக்குள்ளே போனோன்னா ஜலம் ரொம்ப தேங்கி இருந்ததால் ஒரு துர்க்கந்தம் வந்ததாம். ரொம்ப தண்ணீர் தேங்கியிருந்தால் வந்த துர்க்கந்தத்தை போக்குவதற்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பெருமாள் வாசனை கொடுத்தார், பரிமளம் கொடுத்தார். எப்படி அந்த கந்தமானது மெதுவ பரவுமோ, தீக்ஷிதரும் இந்த பரிமள ரங்கநாதன் மேலே எழுதும்போது அதே சந்தஸில் எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த பெருமாள் சீதையை ராவணன் அபகரணம் செய்த பிறகு கிஷ்கிந்தையில் நுழைந்து தர்மசம்ஸ்தாபனத்தை பண்ணி கீழே தெற்குக்கு வரணும். சுந்தரகாண்டத்தில் ஹனுமானானவர் நேர சீதையை பார்த்துட்டு திரும்புறார். அவ்வக்த ரேகாமிவ சந்திர ரேகாம், சீதையை பார்த்தா எப்படி இருக்கான், சந்திரன் மாதிரி இருக்குன்னார். எல்லா இடத்துலையும் ராமாயணத்தில் தொட்ட இடத்துலலாம் சந்திரன், சீதை எப்படி இருந்தானா சந்திரன் மாதிரி இருந்தா. ஆனால் எப்படி சந்திரன் மாதிரி இருந்தா, டெல்லியில் சந்திரன் தெரிகிற மாதிரி தெரிஞ்சா. என்ன சார் டெல்லியில் என்ன சார் சந்திரன் தெரியும்னா, நீங்கள் சந்திரனை பார்க்கும்போது காற்றுல ரொம்ப பொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுங்கோ, அப்போ சந்திரன் வந்து மங்களாக தெரிவர். அந்த மாதிரி ரொம்ப நாள் குளிக்காததுனால லங்கையில் மங்களாக தெரிஞ்சாலாம் சந்திரன். அதனால தான் டெல்லி சந்திரன் விட்டேன். டெல்லியில் தான் பொல்யூஷனுங்கிறாள், அதனால் அங்கே ஒரே போக மண்டல ஸ்மாகுக்கு நடுவில் சீதை தெரிஞ்சா. அவ்வக்த ரேகாம் இவ சந்திர ரேகாம். சீதையை பார்த்துட்டு ஹனுமான் திருவடி வரர், அண்ணா பார்த்துட்டேன் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலினடம் புரிய கொண்டேன், உன்குலம் முன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு உறுத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான், வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என்குலம் எனக்கு தந்தாள் என்னினை செய்வது எம்மோயின்னு ராமரை பார்த்து சொல்றார். ராமரை பார்த்து சொன்ன உடனே ராமர் அன்று இரவு கழிக்கணும், ஏன்னா அடுத்த நாள் வந்து எப்படி வாழெல்லாம் கூட்டுனு இது ஒன்றா ரெண்டா 70,000 கூட்டுன்னு போனோம் அங்கே லங்காக்கு, எல்லாத்துக்கும் ஃபாரின் ட்ரிப் வேறு, ஆன்சைட் ப்ராஜெக்ட் அங்கே எல்லாம் சொல்கிறது ஒய்ஃப் கிட்ட, ஐம் கோயிங் ஆன் அன் ஆன்சைட் ப்ராஜெக்ட், நான் ரோமிங் டேட்டா வாங்கிக்கிறேன், ரொம்ப கால் பண்ணாத, ரொம்ப பெரிய பில் ஆகிடும் அப்படின்லாம் எல்லாம் ஃபாரின் போகிற மாதிரி நம் எல்லாம் அவள்லாம் கர்நாடகா வேறு கிஷ்கிந்தாலாம் நம் ஹஸ்பண்டு ஃபாரின் ஒப்தாதா இர்றி அப்படிங்கிற என்ன அங்கே இருக்க அது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. அப்போ ராமர் அன்று இரவு ஒரு ஹம்சத்தை பார்க்குறார். ஹம்சத்தை பார்த்தோன்னா அவருக்கு சீதை ஞாபகமாக வருது. அது நடந்தால் சீதையினுடைய ஹம்சகதி, அதனுடைய ஜல் ஜல் சத்தம் கேட்டால் சீதையினுடைய குரல், அதை மொத்தமாக பார்த்தா சீதையினுடைய பட்டுப்புடவை பார்டர், ஹம்ச தத்தகூலாங்க மூர்த்த பார்டர் ஞாபகம் வருது, ஹம்சம் பார்டர். அதனால் அந்த அன்னத்தை பார்த்த உடனே அவருக்கு சீதை ஞாபகம் வருது. அந்த அன்னம் எப்படி இருந்ததுன்னா சந்திரன் மாதிரி இருக்குன்னார் தேசிகன். இதுலேருந்து அவ புடவை கலர் சந்திரன் கலர்லாம் சொல்லும்போது டவுட் வரும் சார், அப்படின்னா ஒயிட் கலர் க்ரீம் கலர்லாம் போட்டுக்கலாமா, நல்லா போட்டுக்கலாம், அதில் அது வேற நிறம் கீழியோ மேலேயோ கலந்துருக்கணுங்கிறது சாஸ்திரம், அவ்வளோதானே ஒழிய கலர்ஸ் போட்டுக்கலாம், ஒயிட்டோடு நல்லா கலந்து போட்டுக்கலாம். எப்படின்னா அயோத்தியா காண்டத்தில் ராமர் கௌசல்யாதேவியை போய் பார்க்க போகும்போது வால்மீகி சொல்கிறார், அவள் வந்து யாகம் பண்ணிட்டு இருந்தா அப்போது பட்டு கட்டின்னு இருந்தா ஒயிட் கலர் பட்டுன்னுட்டார். சீதையை வந்து கனவில் பார்க்கும்போது த்ரிஜட்ட சொல்கிறா, நான் உன்னை கனவில் பார்த்தேன், நீ பியூட்டிஃபுல் டஸ்ஸர் போட்டுட்டு இருந்த ஒயிட் கலருங்கிறா, டஸ்ஸருன்னு சொல்லலை ஒயிட்டுன்னுட்டான். அதனால் காலியே சேனாம் கபிகுலபதேகே தூர்ணமுத்யோஜயிஷ்யன் தூரீபாவா ஜனகதுஹிதுர் தூயமானாந்தராத்மா கிரீடா கேலம் கமலசரசி குவாபிகாலோபயாத்தம் ராகாச்சந்திரத்யுதி சகச்சரம் ராஜஹம்சம் ததர்ஷ. ராமர் பார்த்த அந்த ராஜஹம்சம் எப்படி இருந்ததுன்னா ராகாச்சந்திர, ராகானா பூர்ணச்சந்திரன் ஒத்திருக்கக்கூடிய ஹம்சம். இங்கே எதுக்கு சார் ஹம்சத்தை சொல்கிறேன்னா, அந்த அன்னத்தை பார்த்துட்டு ராமர் சொல்கிறார், நீ லங்கா போக போகிற, பி வெரி கேர்ஃபுல், ஹெட்வின்ஸ் வரும், ஏர் டர்புலன்ஸ் வரும், நீ கீழே சோழ தேசத்தை கடந்து போவே. அப்போ அந்த இடத்துல ஒரு புஷ்கரிணி பார்ப்ப, அந்த புஷ்கரிணியை நல்லா சேவிச்சுட்டுவா. அப்போ அந்த அன்னம் கேட்டது, வை ராம் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் தட் குளம், அந்த இடத்துல இன்னும் வீடு கட்டலையா, இல் அப்போ இன்னும் கட்டலை, அந்த குளத்தை குளமாகவே வச்சுருக்கா, அதனால் அந்த குளத்தை பார்த்துக்கொள். அப்போ அந்த அண்ணன் கேட்டது, இந்த குளம் பேர் என்ன? அப்போ ராமர் சொல்கிறார், இதுக்கு தான் சந்திர புஷ்கரிணின்னு பேர். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பிரதட்சிணமாக வரும்போது தாயாரை சேவிச்சுட்டு
அப்புறம் வந்து தேசிகன் சன்னதியை சேவிச்சுட்டு உள்ளே திருப்பி அடுத்த பிரதட்சிணை உள்ளே வரும்போது கோதண்டராமர் சன்னதி பக்கத்தில் சர்க்குலராக ஒரு குளம் இருக்கும், அதுக்கு சந்திர புஷ்கரிணின்னு பேர். பெருமாள் விபீஷணனால் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடியே புஷ்கரிணி வந்துடுத்து. ஏன் அப்படின்னா, நமக்கு சந்திரன் வந்து 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கு ஒய்ஃப்ஸே ஸ்டார்ஸ், எல்லாருக்கும் அவள் ஒய்ஃபு ஸ்டார், அவருக்கு ஸ்டார்ஸ் தான் ஒய்ஃப். அதனால் அதில் இருக்கக்கூடிய பத்னிகளில் அவர் அந்த செய்தித்தாளை திறந்தால் 3வது பேஜில் போடுவா பாருங்க, பேஜ் 3 பேர், வி ஸ்பாட்டட் தெம் இன் அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் மனிஷ் அப்படின்னு போடுவா. ஏதாவது ஒரு கலெக்ஷன் போடுவா இல்லையா, அதில் எப்போவுமே அவர் கூட்டுன்னு போகிறது ரோஹிணியை மட்டும்தான், வேறு எந்த ஒய்ஃப் பூரட்டாதி உத்தரட்டாதிலாம் ஆத்துலேயே இருக்கும். அப்போது அந்த ரோஹிணி மேலே தான் அட்டென்ஷன். பாக்கி 26 நட்சத்திரங்களும் அப்பா தக்ஷன்கிட்ட போய் சொல்லிவிடுத்து, அப்பா ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறார், அது ப்ளூவே ஆக மாட்டேங்கிறது பட்டிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு, நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா, நீலமாகவே மாற மாட்டேங்கிறதுப்பா. அப்போ தக்ஷன் வந்து மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணார், அவருக்கு நல்ல வேலை பொண்ணு இவ்வளோ இருந்தாலும் மாப்பிள்ளை உண்டு தான், ஒரே மாப்பிள்ளை. மாப்பிள்ளையை கூட்டு அட்வைஸ் பண்ணார், இருப்பாப்பா பூரட்டாதி உத்தரட்டாதி இது இது உத்தரம் எல்லாம் அதையும் பார்ட்டிக்கு கூட்டுன்னு போப்பான்னா, சந்திரன் நோ ஐ லைக் ஒன்லி ரோஹிணி அப்படின்ட்டார். உனக்கு அழகு இவ்வளவு இருப்பதால் தான் நீ இவ்வளவு மேதாப்பில் இருக்கின்றாய் சந்திரா, அதனால் நீ க்ஷீணித்து கொண்டே ஒரு நாள் தேய்வாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றார். அதனால் வேக்ஸிங் அண்ட் வேனிங் ஆஃப் த மூன். பாவம் சூரியன் அப்படி இல்லை, சூரியன் எப்போவுமே பிரகாஷமாக இருப்பார், சந்திரன் அப்படி இல்லை, அவரோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் வெயிட் குறைஞ்சுட்டே வருவார், திரும்பி ஜாஸ்தியாகிட்டே போகும். அவர் வந்து எப்போ கீட்டோவில் இருக்காரோ குறைஞ்சிரும், திரும்பி சாதம் சாப்பிட ஆரம்பிச்சோன்னு ஏறிடும். இப்படி அந்த சந்திரன் வந்து கீழே குறைஞ்சிட்டு ஜாஸ்தி ஏறுறாரு இல்லையா, அந்த சாப நிவர்த்தனம் எங்கேன்னா இந்த ஸ்ரீரங்கத்து சந்திர புஷ்கரிணியில் நடக்கிறது. அவருடைய பிம்பம் அந்த ஜலத்தில் பட்ட உடனே அவர் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு, அதாவது வெயிட் குறைஞ்சாலும் சட்டுன்னு குறைஞ்ச மாதிரி இருக்காது, ஏறினாலும் சட்டுன்னு ஏறினா மாதிரி இருக்கார், ஒரே மாதிரி நம்மளை மாதிரி இருப்பார். அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனை, ஏன்னா இன்னும் ஏறுறதுக்கும் அங்கே ஸ்கோப் இல்லை, குறையறதுக்கு நம்ம உழைக்கிறது இல்லை. அதனால் தஸ்மின் திரக்ஷ சியமர மகிழா மௌலிகந்தைர வந்தியா மாதன்வானாம் வியபகதரசம் மானசே மானசம்வஹ தீர்த்தைர் அந்யைர் அபிபரிகதாம் சுத்திஹேதோஸ் சமந்தா சந்திரோல்லாச பிரதித யசசா சம்பத புஷ்கரிண்யாகான். தக்ஷனுடைய சாபம் சந்திரனுக்கு நிவர்த்தனமான இடம் சந்திர புஷ்கரிணி ஸ்ரீரங்கம். இதான உடனே தியாகராஜர் அதனால்தான் ராமரை பார்த்து கேட்குறார், நீ இவ்வளவு பேர் யார் யாரோ மந்தராவெல்லாம் சந்திரனோட கம்பேர் பண்ணுற, கைகேயெல்லாம் கம்பேர் பண்ணுற, கரணெல்லாம் கம்பேர் பண்ணுற, ராவணன் வரும்போது சந்திரன் கம்பேர் பண்ணுற, நான் உன்னை பண்ணாமல் இருக்க முடியுமா ராமா? தியாகராஜர் கேட்குறார், என்ன இன்னும் எதுக்கு பராக்கா அப்படின்னு கேட்குறார். ராக்கா சசிவதன இங்க பராக்கா, ஏன் நான் இவ்வளவு வினவியும் என் மேலே நீ கவனம் செலுத்த மாட்டேன் என்கிறாய்? தியாகராஜர் சங்கீதத்தை தன்னுடைய ராமபக்திக்கு ஒரு வாகனமாக பயன்படுத்தினார். அவருக்கு பூர்ண ராமபக்தி, அதற்கு அழகான ஒரு வாகனம் நாதோபாசனா. அதில் சாகித்யத்தை கலந்து தன்னுடைய வைதுஷ்ய பூர்த்தி சங்கீத ஞானத்தை காண்பித்தாலும் அத்தனையும் சமர்ப்பித்தது ராமன் திருவடிவாரத்தில் பக்திக்காகத்தான். அந்த ராகா சசிவதனையை அனுபவிப்போம். பாரி பாரி நின்னு தினமும் கோரி கோரின பாரி ஷிவரா
இப்பேற்பட்ட ராகா சசிவதனான ராமன், ராமச்சந்திரன். ராமர் பிறக்கும்போது பாலகாண்டத்தில் வால்மீகியினுடைய ஸ்லோகம், கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். இதுக்கு நாலு பக்கங்கள் கோவிந்தராஜர் பூஷணம்ங்கிற வியாக்கியானத்தில் ராமருடைய ஜாதகத்தை சொல்கிறார். ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ராமர் ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன். பெரியவாள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆற்றுல ஓரமாக ஒரு ராமர் ஜாதகம் ஒன்று வச்சுப்பா, எவ்வளோ பேர் ஆற்றுல அது ஞாபகம் அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருக்கள் ராமர் ஜாதகம் இருக்கணும்னு பாருங்கள். நிறைய பேர் மெஜாரிட்டி நீங்கள்லாம் தூக்கிட்டு ராமருடைய ஜாதகம் இருக்கணும். ராமருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ரெண்டு கிரகங்கள், சந்திரன் குரு, லக்னத்திலேருந்து நாலாவது இடம் சனைஸ்வரன், ஆறாவது இடம் ராகு, ஏழாவது இடம் அங்காரகன், எட்டு ஒம்பது, ஒம்போதாவதுல சுக்கிரன், பத்தில் சூரியன், பதினோருல புதன், பன்னெண்டுல கேத்து. இதுதான் ராமருடைய ஜாதகம் லக்னத்திலேருந்து எண்ணுவோம். இதுக்கு வியாக்கியானம் என்னன்னு சொல்லிட்டோ நான் அது என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். வியாக்கியானத்தை ஒரு முறை கேட்கலாம், அவர் என்னதான் எழுதியிருக்கார் சுவாமின்னு பார்க்கலாம். யோகா கேமத்ருமோ நாம ஜாதா சியாத் அர்த்த கர்ஹிதா சந்தானபந்து ஜனவஸ்திர சுஹிருத்ஹீனோ தாரித்ரைத் அந்யத் கத துக்கமலைரபேதா பிரேஷ்யக்கலஹா சகலலோக விருத்தவிருத்திஹி கேமத்ருமோ பவதி பார்த்திவ வம்சஜோபி ஏதத் சர்வாம் ஆத்மனு அனுபாவேன பரிஹ்லியத இத்யுச்சதே மகாபாக சப்தேன யதாஹ மணிபந்தஹ லக்னாத் கேந்திரகதே சந்திரே கிரஹைகைகாதிபிர்யுதே கேமத்ரும ஃபலம் ந சியாத் கேச்சித் கேந்திரனவ வம்சகே ஏவம் தோஷாந்தர பரிஹாரோபி யதா அஷ்டமேஷே களத்ரஸ்தே சதேஷே வா களத்ரகே மங்களே வா களத்ரஸ்தே பார்யானாஷம் பிரகுருவதே இதி அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம். அதாவது லக்னத்தில் சந்திரன் இருந்து சந்திரனுக்கு ரெண்டாவது வீடுலையோ பன்னெண்டாவது வீடோ ரெண்டுமே யா எந்த கிரகமும் இல்லைன்னா, இப்போ ஜாதகத்தை உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இந்த ரெண்டு நிமிஷத்தை நடுவில் கொஞ்சம் பக்கம் காணோன்னு மறந்துடுங்க. அந்த லக்னத்தில் சந்திரன் இருந்து ரெண்டு பக்கமும் காலியாக இருந்துடுத்துன்னா கேமத்ரும யோகம்னு ஒரு யோகம் வரும். இந்த கேமத்ரும யோகத்தில் சில லாஸஸ் வரலாம் அந்த ஜாதகத்தில் இருந்துடுத்துன்னா. ராமருக்கு லக்னத்தில் சந்திரன், அடுத்த வீட்டில் யாரும் இல்லை, நோபடி. பன்னெண்டாவது வீடு காலியாக இருந்திருந்தால் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். பன்னெண்டாவது வீட்டில் கேத்து வந்துடுறார். இந்த கேமத்ரும யோகம் இருந்திருந்தா சீதையோடு அவரால் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆனால் சீதையோடு வாழ்ந்து ரெண்டு குழந்தைகள் இருந்தா, அது ஏன்னா அந்த லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் பக்கத்தில் வாக்பதா விந்துநாசக வாக்பதி பிருஹஸ்பதியும் இருக்கார். பிருஹஸ்பதி இருந்ததுனால, கேத்து பன்னெண்டாவது இடத்துல இருந்ததுனால கேமத்ரும யோகத்திலேருந்து மயிரழையில தப்பிச்சார்னு எழுதுறார் வியாக்கியாத்தா. அதற்கு பலன் என்ன அப்படின்னா, பார்யாநாசம் பிரகுர்வதே, பத்னியோடு ரெண்டு தடவை அவருக்கு பிரிதல் ஏற்பட்டது. பதினாலாவது வருஷத்தில் கடத்தல், கர்ப்பவதியாக இருந்த காலத்தை சிங்கிள் மதராக தான் அவ குழந்தையை பெற்றெடுத்தா, அப்பாவால் அந்த தொப்புள் கொடியை அறுக்க முடியல. ஏன்னா சம்ஸ்காரங்களில் முதல் சம்ஸ்காரம் அப்பா தான் அந்த அம்பலிக்கல் கார்டை கட் பண்ணணும். யூஎஸ்லலாம் அந்த கரெக்டாக அந்த டாக்டர் உள்ளே கூட்டுருவார், ஆனால் அப்பாவுக்கு மந்திரம் தெரியாது. ராமருக்கு தெரிஞ்சிருந்தது கட் பண்ண முடியல. அது ஏன்னா வாக்பதா விந்துனா சஹா கேமத்ரும யோகத்திலேருந்து ஒரு மயிரழையில் தப்பிச்சார். அதுக்கும் காரணம் லக்னத்தில் சந்திரன் இருந்ததுனால. இப்போ ராமச்சந்திரனுக்கு ராமாயணம் முழுக்க சந்திரனுடைய அம்சம் எப்படி ஏற்பட்டிருக்கு பாருங்கோ. இது ராமரை கொண்டாடும் போதோ கிருஷ்ணர் பக்கம் வர வேண்டாமா, அவர் சந்திர வம்சத்திலே பிறந்தவர். அஷ்டமி திதி கிருஷ்ணாஷ்டமியாம், அப்போது சந்திரன் உதிக்கிறாராம் கடல்லேந்து. தேசிகன் வர்ணிக்கிறார், சந்திரனுடைய குலத்தில் தானே கிருஷ்ணர் பிறக்க போகிறார். அப்போ சந்திரன் தன்னுடைய வம்சஜனான கண்ணனை வரவேற்பதற்காக கடலில் குளிச்சுட்டு உதயமானாராம். அவருடைய கிரணங்கள் படப்பட மேகங்கள் சூழ்ந்ததாம் கிருஷ்ணர் பிறந்தார்னு. அபத்தியலாபம் யதுவீர பத்னியாக மகோததௌ மக்ன சமுத்திதேன தத்வம்சமான்யேன சமீட்சிய பூர்வம் பிராப்தம் பிரதீதேன புரோத சேவன்னு யாதவாபியுதயத்தில் எடுக்கிறார். இன்னொரு அழகு
என்னன்னா, சந்திரனுக்கு ரொம்ப ஃபேவரட் ஒய்ஃப் யாருன்னு சொன்னேன், 7.5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆ, ரோஹிணி, கரெக்டாக. என்ன சார், எங்கள் கிட்டலாம் நாங்கள்லாம் யார் தெரியுமா, விட்டால் நாங்களே உபன்யாசம் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு போனால் போகிறதேன்னு விட்ருக்கோம். ரோஹிணி, ரோஹிணி தான் ஃபேவரட் ஒய்ஃப். ஆனால் என்ன எடுத்து, சந்திரன் சுவாதி நட்சத்திரம் இருந்த நாளில் தான் முத்து பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம மரபு. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் அசெண்டிங்கில் இருக்கோ, ஆஸ்டரிசம் வென்எவர் வி ஆர் ஆஸ்பெக்டட் பை சுவாதி நட்சத்திரம், அன்று தான் கடலில் முத்து பிறக்கும். த பேர்ல்ஸ் ஆர் பார்ன் வென் சுவாதி இஸ் அட் தி அசென்ட். இதுதான் நம்ம நம்பிக்கை. சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு மரண யோகமே இருக்காது, ரொம்ப வசதி சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி சுவாதி, கரெக்டாக, இன்னைக்கு சுவாதி எதேச்சியாக சுவாதியாக அமைஞ்சிருத்து பாருங்கள். சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு முத்து பிறக்கும். இந்த முத்தெல்லாம் பஜாருக்கு எடுத்துன்னு போய் அவள் பேர்ல்ஸ் கம்பெனிலாம் விற்றுன்ருக்கா. அது ஒரு நாள் வந்து ரோஹிணி தன்னுடைய லூயி விட்டான் எடுத்துட்டு, எப்படி சார் அவளுக்கு லூயி விட்டான் கிடச்சிது, யாருக்கோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டா, அதனால் லூயி விட்டான் பேகை எடுத்துட்டு அவர் நடந்து போகிறா. போகும்போது பேர்ல்ஸ் வாங்குறா. வெண்டர் தீஸ் பான் அப்படின்னு கேட்குறா கடைக்காரர்கிட்ட. வென் இட் வாஸ் சுவாதி அப்படிங்கிறார். சந்திரன் என்னை எல்லா இடத்துக்கும் அழைத்து சென்று முத்துக்களை பிறக்க வைப்பது சுவாதி நட்சத்திரம் கூடும் நாளிலே. இந்த மேடை பேச்செல்லாம் இப்போ குறைஞ்சிரும். அப்போது சுவாதி நட்சத்திரம் கூடும் நாளிலேன்னு சொன்னோடனே ரோஹிணிக்கு ரொம்ப வருத்தம். சந்திரன் கிட்டே போய் சொல்கிறா, சுவாதியோட சேர்ந்து முத்தை பிறக்க வச்சுட்டியே, நான் உனக்கு முக்கியமாக படவில்லையா சோமா மிஸ்டர் சந்திரா அப்படின்னு கேட்குறா. அப்போ சந்திரன் சொன்னானா, கவலைப்படாதே, துவாபர யுகத்தில் ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமி திதியில் மழை வர நாளில் உன்னோடு சேரும்போது அதுல்யமான ஒரு நீலரத்னத்தை புலக்க வைக்கிறேன். அந்த நீலரத்னம் தான் கிருஷ்ணர்னு கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் எடுக்கிறார். சுவாதியோட சேர்ந்தால் முத்துக்கள், ஆனால் இங்கே வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரே கிருஷ்ணரை நான் நீலரத்னமாக பிறக்க வைக்கிறேன். சுவாதீச பத்னி கிளதாரகாணாம் முக்தா பலானாம் ஜனநீதி ரோஷாத்து சா ரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவதூ குச்சேஷூன்னு லீலாசுகர் எடுக்கிறார். பிறந்த குழந்தை மதுரா நகரத்திலிருந்து புறப்பட்டு சென்று ஆயர்பாடிக்கு சென்றது. யசோதை தங் குழந்தைன்னு நினச்சிட்டுருக்கா. அதுக்கு தான் இப்போ வந்து என் கிருஷ்ணான் தானே பேர், ஒரிஜினல் வி கிருஷ்ணா, ஆனால் ஸ்கூல் ரெஜிஸ்டரில் என் கிருஷ்ணான்னு கொடுத்துட்டான். என் கிருஷ்ணான்னு கொடுத்தோடனே இந்த குழந்தைக்கு சின்ன வயசில் ஊட்டணும் சாப்பாடு. அப்போ சந்திரனை பார்த்து ஊட்ட வைக்கிறா யசோதை. அப்போ சந்திரனை பார்த்து சொல்கிறதா பெரியாழ்வார் எடுக்கிறார். சந்திரனை கொஞ்சம் நில்லுன்னு சொல்கிறாளாம் யசோதை. கொஞ்சம் நில்லுப்பா, என் குழந்தைய பாரு. அப்போ அந்த சந்திரன் கேட்கறது, Why should I look at your son? He is a little boy after all. அப்படின்னு சொல்லியிருந்தாரான் சந்திரன். அப்போ ஆழ்வார் சொல்கிறார் யசோதா வாக்கியமா, சின்னவன் என் குழந்தைய இகழேல் கண்டாய், சின்ன பையன் உட்காந்து நீ என் குழந்தைய தவறு சொல்லாதே, சின்ன குழந்தை என்ன பாடுபடுத்தோங்கிறத மகாபலி கிட்ட போய் கேளு அப்படின்னு. சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடம் சென்று கேள், சிறுமை பிழைக்கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரிய காண், நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். என் குழந்தைய சாப்பிட்றத பார்த்துட்டு போ மதியே அப்படின்னு சொல்கிறதா இந்த இடத்த எடுக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை அந்த குழந்தை வளர்ந்துன்னு வருது. அப்போ தான் வந்து எதிராத்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப், அது வந்து 6 இயர்ஸ் ஓல்டர், அஞ்சலி மாதிரி டெண்டுல்கரை விட 6 வயசு ஜாஸ்தி. அது யார் அந்த பொண்ணுன்னா ராதா ராதிகான்னு பேர். இது பாகவதத்தில் வரல, பத்ம புராணத்தில் ஒரு ஓரமாக வருது, தேவி பாகவதத்தில் வருது. இந்த ராதாவோட கிருஷ்ணர் வந்து ஒரு கார்டனுக்கு போகிறார், ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு பார்க்குக்கு போயிருக்கார். அந்த பார்க் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும், ஏன்னா மெட்ரோக்கு அது இன்னும் வெட்டலை. அந்த பார்க்குக்கு போயிருக்கார். பார்க்குக்கு போகும்போது அந்த ராதிகாவை பார்த்துட்டு கிருஷ்ணா சொல்லியிருக்கார், வெயிட் பை த பேங்க்ஸ் ஆஃப் யமுனா, ஐ வில் கம் அண்ட் மீட் யூ அப்படின்னு இருக்கார். அப்போது ராதா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ராதா ரொம்ப அழகாக இருப்பான்னு தேவி பாகவதம், ரத்னோதி சகலான் காமான், அவளை பார்த்தாலே போருமா பாவங்கள் போயிடுமா, அவ்வளோ அழகாக இருப்பலாம் ராதிகா. அப்படி எப்படி புகழ்ந்திருப்பார் கிருஷ்ணர் உத்தரன்னு கேட்டார். ஹவு வுட் கிருஷ்ணா ஹவ் ப்ரீஸ்ட் ராதிகா, சோ எலிகண்ட், சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ, பாருங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன் அடுத்த ஸ்லோகம். அது ரெண்டு முறை சொல்லணும், அவன் நிறவல் வேறு பண்ணுவாள், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வா, ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வா, ரெண்டு தடவை சொல்லணும் அதை, அப்போ தான் அது பூர்த்தி அடையும். அதெல்லாம் சம்பிரதாயம். அதனால் இங்கே ராதாவை கிருஷ்ணர்
பார்க்குறேன்னு சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணர் வரவே இல்லை, அவர் சொல்கிற டைம்க்கெலாம் வரமாட்டார். அவர் பியூர்ஃபுல் இண்டியன் அட் ஹார்ட், அவர் ஐஎஸ்டி டைம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவார், வரவே மாட்டார். அப்போ ராதா தோழியை பார்த்து சொல்கிறா, பாரு கிருஷ்ணர் வரேன்னு சொல்லிட்டார், லுக் அட் மை வாட்ச், ரோலெக்ஸ் வாட்ச் பில்லோடு இருக்குது, எப்படி இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோழி போய் சொல்கிறா ராதாக்கு என்ன ஃபீலிங்ஸ் கிருஷ்ணர் வராமல் இருக்கிறதுன்னு. எப்படின்னா லவ்ல தவிக்கிறவாளுக்கு ரொம்ப ஸ்ருங்கார ரசம் பாருங்க, லவ்ல தவிக்கிறவாளுக்கு அந்த நாயகியை பார்க்கவில்லை என்றால் சந்திரனுடைய கிரணங்கள் கூட எரியுமா, சந்தனம் கூட துர்கந்தத்தோடு இருக்குமா, அது அஷ்டபதியில் எடுக்கிறார். நிந்ததி சந்தனம் இந்து கிரணமனு, இந்து அதாவது நாயகன் நாயகி சேர்ந்தாலும் சந்திரன் வரணும், அவ பிரிஞ்சிருந்தாலும் சந்திரன் வரணும். எங்கள் புலவர் கீரன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார், அவர் இருந்த ஒரு காலத்தில் தீபாவளி கல்கி தீபாவளி மலரில் எழுதியிருக்கா ஒரு ஆர்டிக்கல், கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றார் தீபாவளி இரவு. ஹேமா, அதோ தெரிகின்ற நிலவை பார்த்தாயா, தீபாவளி ராத்திரி அமாவாசை நீங்க அவர் நிலவை பார்க்க வைக்கிறார். ஏன் அப்படி புலவர் கீரன் சொல்வார், ஏன்னா இவா ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டாங்க, நிலவு இருக்கோ இல்லையோ வந்துடணும். அந்த மாதிரி சேர்ந்தாலும் நிலவு, பிரிந்தாலும் நிலவு இல்லையா, அது என்ன நிலா காயறது நிலம் தேயறதுன்னெலாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்கா பாருங்க. அதனால் அதெல்லாம் இவா பாடிடுவா, இவா க்ளீனாக அதை நிலாக்குனே ஒரு 20-40 பாட்டு இருக்கும், அதெல்லாம் அது அது அதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது பாடுறதுக்கு. இப்போ அஷ்டபதியை கவனிப்போம். யமுனா प्राह प्रेम भरो ध्रादं माधवं राधिका सहि निन्दति छन् சந்திரனுடைய கிரணங்கள் சுடும் வளவிலே அந்த விரகம் இருக்கும்போது அந்த தோழியின் ஊக்குவித்தலின் பேரில் கண்ணனும் சென்று ராதிகாவோடு பிரேமபாவத்தில் இருந்தார். கம்சவதம் பர்யந்தமாக மதுரா நகரில் இருந்து ஜராசந்தனுடைய ஆக்கிரமிப்பை மேலும் மக்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக யௌகீகமாய்
மக்களை எல்லாம் ஒரு தீவுக்கு அழைத்து சென்றார். அதற்கு தான் குஜராத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தீவு துவாரகான்னு பேர். துவாரகாவில் ரொம்ப செழிப்போடு இருந்தார். அப்போ பட்டத்ரில் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார், சசம்சுஹு சத்ராஜித கிரமனு ஜனாஸ்துவாம் மணிஹரம் ஜனானாம் பீயூஷம் பவதி குணினாம் தோஷிகணிகா தோஷகணிகா ததசர்வஜ்ஞோபி ஸ்வஜனசகிதோ மார்கணபரஹா பிரசேனம் தம் திருஷ்டுவா ஹரிமபி கதோபூஹு கபிகுஹாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நாராயணியத்தில். கண்ணன் துவாரகாவை துவாரகாதீசனாக ஆண்டிருந்த காலத்தில் சத்ராஜித் அப்படின்னு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவன் வந்து அவன் வீட்டில் ஒரே கார்த்தால் அவன் எழுந்து பார்த்தா கோல்டாக சேர்ந்துருக்கும், அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜம்முன்னு ஏறியிருக்கும். இப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் இருந்தார். அவனுடைய சொத்து எவ்வளோ ஆகிடுதுன்னா துவாரகா கவர்மெண்ட்டோட சொத்தை விட ட்ரெஷரி விட அவங்ககிட்ட தான் ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தி இருந்தது. உடனே கிருஷ்ணர் அதெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் நித்தியமும் ஒரு மணியை ஆராதனம் பண்ணின்னு வந்திருக்கான், அதுக்கு திருமஞ்சனம் பண்ணின்னு வந்திருக்கான், அதுக்கு சியமந்தகம்னு பேர். சியமந்தகம் இஸ் த காஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராஸ்பெரிட்டி. உடனே ஒரு துவாரகா கவர்மெண்ட்டோட லெட்டர் ஹெட்டில் ஃபேசிமிலியோட லெட்டர் எழுதிட்டார், ப்ளீஸ் டெபாசிட் த ஜெம் டு துவாரகா ட்ரெஷரி தேர் பை ப்ளீஸ் கான்டாக்ட்னு ஏதோ ஒரு பட்டேல் பேர் போட்டு எழுதியாச்சு. இவன் வந்து கொடுக்க மாட்டேன், இவன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டான் நாலஞ்சு டிவி சேனல்லாம், அவள்லாம் எங்கேயாவது காத்துட்டுருப்பா, அவளெல்லாம் கூட்டுட்டு வாங்கோ, கிருஷ்ணா மாங்கிறஹா ஹே மே நெஹி தூங்கா மஹி மாங் சே, அவர் குஜராத்தியில் சொல்லிட்டார் சே அப்படின்ட்டார், கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அது பெரிய இஷ்யூ ஆகிடுது. கவர்மெண்ட் ஹஸ் ஆஸ்ட், சத்ராஜித் ஹஸ் டினைட், லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ அப்படிங்கிறதுக்குள்ளே மணி காணாமல் போயிடுது. ஆஸ் யூஷுவல் அது கிருஷ்ணருடைய பூமியில் மணி காணாமல் போயிடுதுன்னா கிருஷ்ணர் தான் எடுத்திருப்பார். கிருஷ்ணா சோர் ஹே அப்படின்னு ஒரு கேம்பெயின், கிருஷ்ணா தான் எடுத்திருக்கார். கிருஷ்ணருக்கு ஒரே வருத்தம், நம்ம வெண்ணை திருடின போது ஒத்தரும் நம்மளை உணிஞ்சொல்ல, நம்ம எடுக்காத போது நம்மளை திருடுங்கிறார். நம்ம பேரில் இருக்கக்கூடிய அவப்பெயரை போக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் காட்டுக்கு போனார். அவங்க இறந்து கிடந்த ஒரு குதிரையை பார்க்குறார், குதிரை மேலே வந்த சத்ராஜித் தம்பி பிரசஞ்சித்தை பார்க்குறார், பக்கத்தில் இருந்த ஒரு சிங்கத்தை பார்க்குறார். அந்த இதெல்லாம் பார்த்து போனால் ஒரு பொண்ணு எடுத்துன்னு போயிருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே மணியை கொடுனா அது ஓன்னு அழ ஆரம்பிச்சு கொடுத்து, ஒரு பெரிய கரடி வந்திருக்கார். கரடி வந்து அந்த ஜாம்பவானோட ஒரு பெரிய WWF போட்டு அப்புறம் அந்த மணி ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்துடுறார். ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்தவுடனே சத்ராஜித் சொல்கிறார், நான் உன்னை தப்பாக ப்ளேம் பண்ணிட்டேன் கிருஷ்ணா, மணியும் உன்னதே, மணியும் உனக்கு, என் பொண்ணும் உனக்குன்னு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ பாருங்கள், சத்யபாமாவோட மணி வரல, மணியோட சத்யபாமா, மணியை எடுத்துன்னு அவர் கடையில் போய் மணியை வாங்கிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாச்சு. இப்போது இதோட பாகவதம் இருக்குது. நாராயணியத்தில் கிருஷ்ணர் வந்து தனக்கு வந்து அவப்பெயரை போக்கினார், அப்புறம் வந்து சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிட்டார், செமந்தக மணியும் கடைச்சுடுத்துன்னு இருக்குது. இதில் ஒரு பெரிய விசாரம், கிருஷ்ணர் அப்புறம் சாயங்காலம் பண்ணாராம், நம்ம ஒன்றுமே பண்ணாத போது நம்ம மேலே எப்படி இவ்வளவு பெரிய அவப்பெயர் வந்தது, அக்யூசேஷன் வந்தது, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கார். இது வருத்தப்பட்ட இடம் பாகவதத்தில் இல்லை, ஸ்காந்தத்தில் இருக்குன்னு மகா பெரியவா ஒரு அனுகிரக பாஷணத்தில் சாதிச்சார். ஏன் அப்படி வந்ததுன்னா, கிருஷ்ணர் சதுர்த்தி அன்று சந்திரனை பார்த்துட்டார். நமக்கு மறவு என்னென்னா, கிருஷ்ணபக்ஷத்துலேயோ சுக்லபக்ஷத்துலேயோ சதுர்த்தி சந்திரனை பார்த்துட்டா, பிறைச்சந்திரன் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்துட்டா பண்ணாத தப்புக்கு ஒரு பிழை வரும், நம்ம மேலே பண்ணாத ஒரு விஷயம் அது பெயரும். அப்போ நாரதர் வந்து சொல்லிட்டார், நீ சதுர்த்தி சந்திரனை பார்த்துட்ட கிருஷ்ணா, அதனால தான் இப்படி ஆச்சு, அதுக்கு போக்குறதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டபோது ஸ்காந்தத்தில் வருது. அவர் விநாயக மூர்த்தியை தியானம் பண்ணதா ஒரு இடம். யார் தியானம் பண்ணியிருக்கா? கிருஷ்ணர். எதற்காக? வந்த அவப்பெயரை போக்குவதற்காக. கிருஷ்ணர் யாரு? பலராமர் தம்பி. பலராமர் யாரு? வசுதேவருடைய பத்னி ரோஹிணியின் பிள்ளை. அப்ப கிருஷ்ணர் எப்படி சொல்லலாம்? ரோஹிணியின் பிள்ளையின் தம்பியே சொல்லலாமா? அதனாலதான் தீட்சிதர் சித்தி விநாயகம் கீர்த்தனையில ரோஹிணிய அனுஜ அர்ச்சிதம் அப்படின்னு எடுத்தார்னு மகா பெரியவா எடுத்தா, அதை பார்ப்போம். ப்ரமணாதி பூஜிதம் பாஷாகுஷதரம் சத்ரசாமர பரிநிதிதம் பாஷா
ஜார்ச்சிதம் ரோஹிணியின் பிள்ளையான பலராமனுடைய தம்பியான கண்ணனால் ஆராதிக்கப்பட்டவனே ரௌஹிணியானு ஜார்ச்சிதம். இதுக்கு ஸ்தலபுராணம் ஸ்காந்தத்தில் இருக்கு. அப்போ அங்கேயும் சந்திர சம்பந்தம். அப்போது யோசிச்சு பாருங்கோ, கிருஷ்ணர் சந்திர வம்சத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கு காரணம் சந்திரனைட்டர். அதற்காக தான் ஆண்டாள் கலியுகத்தில் என்ன பண்ணா, நான் கிருஷ்ணரை காதலிக்கின்றேன் ஆனால் கிருஷ்ணர் மேலே வந்த பழியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் எப்படி சந்திரனுக்கு பழி கொடுக்குறேன் பாருங்கன்னா. சதுர்த்தியினுடைய விதி என்ன, சதுர்த்தி திதி என்று இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்துட்டா நமக்கு அவப்பெயர், நம்ம மேலே பழி வரும். ஆனால் சந்திரனுக்கு ஒரு அவப்பெயர் வந்துருத்தான், அழக திருடினார்னு. அவருக்கு திருட்டு பட்டம் எப்படி சுவாமி வந்ததுன்னா, சதுர்த்தி அன்னைக்கு அவர் ஆண்டாளுடைய திருமுகத்தை பார்த்துட்டாராம். ஆண்டாள் சந்திரனுக்கும் சந்திரனாக இன்னும் அழகாக இருக்கா, அவனை விட ஒசத்தியாக இருக்கக்கூடிய ஆண்டாளை பார்த்ததுனால பழி சந்திரன் பேரில் வந்துவிட்டான். அதனால் ஆமுக்த மால்யதாங்கிற காவியத்தில் எடுக்கிறார் கிருஷ்ணதேவராயர், சேந்த்ருல் பேகைத்திக ஜலமு பக்ஷ்மஸ்ரேணிகம் தீர்ப்பவால அரும் கண்ணுள்ள மீத சூச்சி தரி பலாஞ்ச சதுர்த்தி நிஸ்பேருந்தும் கனே வக்த்ரஹ அக்கனு துங்க பவேந்து ஆத்ம பிரபாச்சோருந்த உண்டக தன்னுக தத்கத விபாச்சோரம் அன்னுக லோகமுலு அப்படின்னு ஆண்டாளை பார்த்து அவனுக்கு அவப்பெயர் வந்து கொடுத்தோம். அப்படின்னா ஆண்டாளுடைய பெருமை என்ன? இந்த இடம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும். நான் முதல்ல உபோத்காத்தத்தில் சொன்னேன், சாந்திரமானம்னு ஒரு வார்த்தை இருக்குது பஞ்சாங்கத்தை கணிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ நம்ம கேரளத்திலேயோ தமிழகத்திலேயோ ஒடியா மாநிலத்திலேயோ பெங்கால்லையோ வடக்கில் பஞ்சாப்லேயோ நம்ம வந்து சூரிய சித்தாந்தம் சௌரமானத்தை தான் வச்சுட்டுருக்கோம், சூரியனை அடிப்படையாக தான் வச்சுட்டுருக்கோம். இதே கர்நாடகம் ஆந்திரம் தெலுங்கானா மகாராஷ்டிரம் போன்ற இடங்கள்லாம் சாந்திரமானம். அதனால்தான் நமக்கும் அவளுக்கும் 15 நாள் ஒரு மாதத்தில் வித்தியாசம் வந்துடும். இப்போ நம்ம 15லேருந்து 15னா அவள் 1லேருந்து 30னு வச்சுப்பா. ஏன்னா சந்திரனுடைய மூமெண்ட்டு திதியை வச்சு சாந்திரமானம், நம்ம சௌரமானம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்டாள்னு வந்ததுனால திங்கள் அப்படின்னா தமிழ் மொழியில் சந்திரன் அர்த்தம், திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல்னா சந்திரன் அர்த்தம். ஆனால் திங்கள் அப்படின்னா மாசம்னு ஒரு அர்த்தம் உண்டு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னா மார்கழி மாசம்னு அர்த்தம். மாசத்துக்கு எப்படி சார் பேர் வந்ததுன்னா, தமிழகத்திலும் ஒரு காலகட்டத்தில் சாந்திரமானம்தான் இருந்ததுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஒரு காலத்தில். அதனால தான் சந்திரனை வச்சு தான் இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன கேட்போம், பொதுவாக நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும் போது இன்றைக்கி என்ன திதின்னு தான் கேட்போம், சதுர்த்தியா பஞ்சமியா ஷஷ்டியா ஏகாதசியா துவாதசியா த்ரயோதசியா திதி, எல்லாமே திதி வச்சு தான் கேட்போம். அப்போ திதியை வச்சு சொல்லுவதால் தமிழகத்திலும் ஒரு காலகட்டத்தில் சாந்திரமான மானம்னா அளவுன்னு அர்த்தம், மெஷர்மெண்ட். When you measure and substantiate your days based on Chandra, it is called சாந்திர மானம். ஸோ தமிழகத்திலும் சாந்திரமானம் தான் இருந்தது. எந்த அளவுக்கு நம்ம திதிகள்லாம் சந்திரனை வச்சு கணிச்சோன்னா மாதத்துக்கே சந்திரனோட பேர் வந்துருத்தும். அதனால தான் சந்திரனுடைய பெயர் திங்கள், மாசத்துக்கும் திங்கள்னு பேர் வந்துருத்தும், மார்கழி திங்கள்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட சந்திரன், இந்த சந்திரனுக்கும் நம்ம பாரத தேசத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதாவது பொதுவாக மன்னர்கள் நல்லவர்கள், நல்லவர்கள் மன்னர்கள் ரெண்டும் தனித்தனி வார்த்தை சேர்ந்திருப்பது கஷ்டம். நல்ல மன்னர்கள் ஆண்டால் ராஜ்யத்தில் நியாய பரிபாலனம் நடக்கும். அப்போ நியாய பரிபாலனம் பண்ணும்போது எப்போவுமே அது இங்கிலீஷில் சொல்லுவேன், ஐ எம் கோயிங் டு திங்க் வித் அ கூல் ஹெட். அப்படின்னா என்ன, நான் ரொம்ப கோவப்படாமல் அப்படியே தீர்ப்பு கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கோவத்தோடு கிளம்பக்கூடாது.
அதனால்தான் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு மேலே அவர் அரண்மனையில் உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரு கொடை வச்சுடுவா, அதுக்கு வெண்கொற்ற கொடைன்னு பேர். அப்படியே ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி வளைஞ்சிருக்கும் விளவிளையர்னு. அந்த குடையின் நிழல், ஏன்னா ஒயிட் லைட் வந்து அவ்வளோ ஹீட்டை ரேடியேட் பண்ணாது, கூலாக வச்சுக்கும். அதனால் ராஜா இதுக்கு கீழே கூலாக இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த காலத்தில் ராஜா தான் சண்டை போடணும், ராஜா தான் தீர்ப்பு கொடுக்கணும், ராஜா தான் அட்மினிஸ்டர் பண்ணணும். இப்போ அந்த மூணுத்தையும் பிரிச்சுட்டோம். காப்பது ஆர்மி, ஜட்ஜ்மெண்ட்க்கு ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் மினிஸ்ட்ரி. அது ஒன்று தான் அவகிட்ட கொடுத்துருக்கோம், பாக்கி ரெண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அதனால் ராஜா தான் எல்லாம் பண்ணணும், வெண்கொற்ற கொடை கீழே இருக்கணும். இந்த பாரத தேசமே, இப்போ நான் சொல்லக்கூடிய சேரனோ சோழனோ பாண்டியனோ ஹொய்சாலாவோ மகதனோ இவாள்லாம் வெண்கொற்ற கொடை கீழே உட்கார்ந்துருக்குது, பெரிய விஷயம் இல்லை. பாரத தேசம் முழுக்கவே வெண்கொற்ற கொடை கீழே தான் இருக்குதுன்னு எடுக்கிறா. எப்படின்னா, நீங்கள் காராகோரம் பகுதின்னு உண்டு, நீங்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து காஷ்மீரம் லதாக் ஹிமாச்சலம் உத்தராகண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஃபுல் நேபாள் லோவர் பார்ட் ஆஃப் டிபெட் சிக்கிம் பூட்டான் சம் பார்ட்ஸ் ஆஃப் மயான்மர் அருணாச்சல் பிரதேஷ், இதை எப்படி எடுத்து பார்த்தேன்னா வெண் பனியால் சூழப்பட்டிருக்கோம் ஹிமம். அப்போ அது ஒரு தூரக பார்த்தா வெண்கொற்ற கொடை, வெண்கொற்ற கொடை பிறைச்சந்திரனை போல இருக்கும். அதனால தான் விதேசங்கள்லேருந்து யாராவது பாரத தேசத்துக்கு வந்தால் அருணாச்சல் ஹிமாலயாஸ் வழியாக வருது கஷ்டம். ஆறாவது நூற்றாண்டு ஹியூன்சாங்லாம் சைன தேசத்துலேருந்து வரும்போது துர்க்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் வழியாக வந்து பாகிஸ்தானில் சிந்து நதியை தாண்டி வருவா. அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் மிகுதியாக உண்டு, ஸ்டேபிள் மைண்ட். ஞானம் இருப்பது மட்டும் போகாது, நம்ம என்ன சொல்லுவோம், அவர் ரொம்ப படிச்சிருக்கார் சார், ஏன்னா கொஞ்சம் கொனஸ்டேமோ அப்படின்னா என்ன, ஞானம் இருந்தாலும் ஒழுங்காக விசாரம் பண்ண மாட்டார். ஞானம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மைண்டை கொடுக்கறது தான் சந்திரன். நீங்கள் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஸ்டேபிளாக இருந்துட்டார்னா தே வில் மேக் வெரி ஜுடீஷியஸ் டிசிஷன்ஸ். சந்திரன் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுனா தான் கொஞ்சம் வேவரியாக இருப்பா, இன்டிசைசிவாக இருப்பா, இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வரேன்பா, நாளைக்கு வரமாட்டேன்பா, பின்ன வரேன்னு சொன்னேளே அது வேற யாரோ கொடுக்குறான்னு நினச்சேன், ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன், துஷ்யன் கொடுக்குறதா இருந்தால் நான் வரல, இந்த மாதிரி இன்டிசைசிவாக இருக்கிற பாரு. அது எதுவும் வந்தாலும் வரலனாலும் நான் கவலைப்படலை, நீங்கள் வந்தவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த பிறைச்சந்திரன் இருக்கு பாருங்கோ, அதனால தான் சீன தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து சம்ஸ்கிருதம் கத்துண்டான்னு அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அவர்கள் இந்த தேசத்தை குறிப்பிடும்போது சந்திரனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இந்து அப்படிங்கிற வார்த்தையை இந்து அப்படின்னு எழுத ஆரம்பித்தார். அந்த இந்து இந்துன்னு சீன தேசத்தில் இருந்த அக்கௌண்ட்டெல்லாம் மாறி தான் அது ஹகாரம் போட்டு ஹிந்துன்னு ஆயிடுச்சு. இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு இது எல்லாம் அக்கௌண்ட்ஸ். நான் சொல்லலை, நெஹ்ருவே சொல்லியிருக்கார், இப்போ எல்லாரும் ஒத்துப்பா, நேருவே புஸ்தகத்தில் சொல்லியிருக்கார், ஹியூன்சாங் எடுத்திருக்கார் அப்படின்னு. அதனால் சந்திரன் அவ்வளவு முக்கியங்கிறதுக்காக இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று, இப்போ நான் சாந்திரமானம் சொல்லிட்டேன்னா, சாந்திரா யணம்னு ஒரு விரதம் இருக்குது, அந்த விரதத்துக்கு என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான விரதம், இது சாஸ்திரம் ரொம்ப விசேஷித்து சொல்கிறது இந்த விரதம். பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமி 30 நாள் கணக்கு வந்துடுறதா, அப்போ நடுவில் ஒரு அமாவாசை வரும். பௌர்ணமி அன்னைக்கு 15 கபளங்கள் அன்னம் வச்சுக்கணும், 15 balls of rice, அது ப்ரௌன் ரைஸ் பிளாக் ரைஸ் வச்சுக்கணும், ஏதோ ரைஸ் வச்சுக்கோங்க, அது 15 கபளம் வச்சுக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு 15 balls சாப்பிட்ணும். அடுத்த வர திதி பௌர்ணமியிலேருந்து பிரதம வந்துருமே, அப்போ பிரதம வரும்போது 14 குறைக்கணும். அடுத்தது த்விதியை 13, திருத்தியை அப்படி குறைச்சுட்டே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், அமாவாசை அன்னைக்கு ஒரு உருண்டையும் இருக்காது. திரும்பி அடுத்த அந்த அமாவாசையிலேருந்து அடுத்த பௌர்ணமிக்கு போகும்போது திருப்பி 1, 2, 3 ஏற்றிண்டே போகணும். இதுக்கு பிபீலிக்கா மத்திய விரதம்னு பேர். பிபீலிக்கானா எறும்பு. எறும்பு நீங்கள் பார்த்தேன்ல, மேலே பெருத்திருக்கும், இடையில் சிறுத்திருக்கும், கீழே பெருத்திருக்கும். நீங்கள் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை போகும்போது உங்கள் சாப்பாடு குறைஞ்சுட்டே வருது, திரும்பி அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகும்போது பெருத்துண்டே போகுது. இதுக்கு சாந்திராயணம்னு பேர் இந்த விரதத்துக்கு. இதை வந்து ராமாயணத்துலேயும் சொல்கிறா பெரியவாளும், இதை உகந்து சொல்கிறா இந்த சாந்திராயணம்ங்கிற விரதம். அப்படின்னா சாந்திரமானம் பஞ்சாங்கத்தின் அடிப்படை, சாந்திராயணம் வந்து விரதத்தின் அடிப்படை. இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான், இப்போ நான் பாருங்க, இப்போ என்ன இவ்வளோ நழி சொல்லியிருக்கேன், ராமரோட சம்பந்தம் பெற்றிருக்கார் சந்திரன், கிருஷ்ணரோட சம்பந்தம் பெற்றிருக்கார், ரொம்ப முக்கியம். சந்திரச்சூடேஸ்வரர்னு பேர் சிவபெருமானுக்கு, சந்திராபரணம் தரித்தவர், ரொம்ப அழகாக பிறைச்சந்திரனை தரித்தவர்.
அவருடைய அவர் அதாவது சிவபெருமான் எவ்வளவு மங்களகரம்னு ஒரு விஷயம் பார்க்கணும்னு ஒரு கவி சொல்கிறார். எதெல்லாம் உலகத்தில் மற்றவாள்லாம் மட்டம்னு தட்டுவாளோ அவர்களையெல்லாம் உயர்த்தி விட்டு ஒரு இருக்கக்கூடிய தெய்வம்பார். பிறைச்சந்திரனை எல்லாரும் பார்க்கக்கூடாதும்பா, பிறைச்சந்திரனை தான் தரிச்சுருப்பார். பாம்பை பார்த்தா ஒரு விதத்தில் அபச்சாரம், பாம்பை தான் ஆபரணமாக தரிச்சுருப்பார். ஏனெனில் நான் ஒருவன் மங்களத்துவம் கொடுத்து விட்டால் இதுவும் மங்களமாகிவிடும்னு சந்திரச்சூடேஸ்வரர்னு பேர் சிவனுக்கு. ஸ்ரீவித்யா உபாசகாளுக்கு அம்பாள் வந்து அங்கேயும் சந்திரன் தரிச்சிருக்கிறதா தான் அவளை தியானம் பண்ணணும். முருகப்பெருமானையும் ஒப்பிடும்போது சந்திரனை வச்சு ஒப்பிடுறார் நிறைய இடங்களில் அருணகிரிநாதர். அப்போது சைவத்திலும் சாக்தத்திலும் கௌமாரத்திலும் கானாபத்தியத்திலும் கூட சந்திரனை வச்சுத்தான் தெய்வங்களை ஒப்பிடுவது வழக்கம். அப்பேற்பட்ட இந்த விதியில் ஒரு அழகான நவக்கிரக கீர்த்தனை, சந்திரம் பஜ மானசன் அசாவேரியில் தீட்சிதர்வாளுடைய ரச்சனை. அந்த கீர்த்தனையை கேட்டாலே அதுக்கு பலன் சொல்லக்கூடிய பெரியவாள்லாம் சந்திரதோஷங்கள் விலகும் அப்படின்னு இடத்துல எடுக்கிறா. ரசிப்போம். சந்திரம் பஜ மானச, சந்திரம் பஜ மானச, ஜம்மா.
துர்வாசருடைய சாபவசமாய் தேவர்களுக்கு செழிப்பு இழந்து தவிக்க சிவபெருமான் ஜட்டையிலிருந்த சந்திரனுக்கும் பொலிவு போயிருக்க ஸ்ரீமகாலக்ஷ்மியும் தன் இருப்பிடத்தை விற்று சென்றிருக்க பார்க்கடலை கடைந்தபோது மறுபடியும் சந்திரன் ஒளி பெற்றான். அப்போ பார்க்கடல் அரசன் வருணதேவன் வருணாலயம்னு சொல்லக்கூடிய இந்த சமுத்திர ராஜாவுக்கு ஒரு பிள்ளை ஸ்தானத்தில் விளங்கினாராம் சந்திரன். சந்திரன் வந்த பிறகு அடுத்தது மகாலட்சுமி வந்தபடியால் ஒரே தந்தைக்கு பிறந்த குழந்தைகளானபடியால் அந்த சந்திரனை மகாலட்சுமியின் சகோதரன் என்றும் மகாலட்சுமியை சந்திர சகோதரி என்றும் அழைப்பது வழக்கம். இப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் கூட சந்திராம் சந்திர சகோதரீம் இந்திரா சகோதரம்னு தீக்ஷிதர்வாள் எடுக்கிறார். இந்திரான்னு சொன்னால் மகாலட்சுமி, மகாலட்சுமியின் சகோதரனே. ஆனால் அவர் பிரதர் சிஸ்டருக்குள்ள ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், சில சமயங்கள் இருக்காது. அதனால்தான் ரொம்ப அழகாக சொல்கிறார், சந்திரன் சாயங்காலம் 6 மணிக்கு உதிக்கணும், தாமரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மூடின்றுவலாம், ஐ எம் நாட் கோயிங் டு டாக் டு யூ அப்படின்னு பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு 20 ஸ்லோகங்கள் வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் எடுக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திராம் சந்திர சகோதரியும் பெரியவாள்லாம் சொல்லும்போது சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி, சீதாவை நான் அம்மாவாக பார்க்குறேன், ராமரை தந்தையாக பார்க்குறேன். விஷ்ணு புராணம் சொல்கிறது நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. பெருமாளே தேவனாக பிறந்தால் மகாலட்சுமி தேவியாக பிறப்பள், அவன் ஈஸ்வரனாக இருந்தால் இவள் ஈஸ்வரி, அவன் பகவான்னா இவ பகவதி, அவன் ராமன்னா இவ சீதை. அப்போ சீதையை அம்மான்னு ஒத்துன்ட்டோம், பெருமாளை வந்து ராமரை வந்து தந்தைன்னு ஒத்துன்ட்டோம்னா அப்போது மாதாதேவி துவமசி பகவான், அப்போது மகாலட்சுமியை ஜெகன்மாதான்னு ஒத்துக்கிறோம். ஜெகன்மாதாவோடு கூட பிறந்த சந்திரன் என்ன நமக்கு முறை, அவள் அம்மான்னு ஒத்துட்டா இவர் மாமா. அதனால தான் இன்றைக்கும் வழக்கத்தில் சந்தா மாமான்னு சொல்கிறோம் இல்லையா, அம்புலி மாமா. அவர் எப்படி மாமா உறவாரர், இதுக்கு விபரீதார்த்தத்தை நம்ம தமிழில் சொல்லக்கூடிய விபரீதார்த்தம்லாம் வச்சுட்டா அது வேற மாதிரி அர்த்தம் வந்துடும். மாமான்னு இந்த இடத்துல வச்சுட்டா அம்மாவோடு கூட பிறந்தவர் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். அதனால் அம்மாவோடு கூட பிறந்ததால் அம்புலி மாமா சந்தா மாமா அப்படிங்கிறோம். ஏன்னா அம்மாவை மகாலட்சுமின்னா கூட பிறந்த பிரதர் சந்திரன் மாமாவாயிடுறேன். இந்த மகாலட்சுமி வெவ்வேறு ஸ்தலங்களில் அபிமான ஸ்தலங்களில் அருள் பாலிக்கின்றாள். நாமகிரி என்கின்ற பெயரோடு நாமக்கல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கின்றாள். இந்த பெருமாள் நிருசிம்மனும் நாமகிரி தாயாரும் தான் கணிதமேதையாக இருந்த ஸ்ரீனிவாச ராமானுஜம் குடும்பத்தில் இருந்த குலதெய்வம். அவரை பற்றி எழுதியிருக்க புஸ்தகத்திலலாம் எழுதியிருக்க, அந்த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டியில்
அவருக்கு கணிதத்தில் கடினமான இடங்களில் கிடைக்க முடியாத விடைகளை எல்லாம் ஒரு குகையின் சுவற்றில் தாயாரே நாலு கைகளில் தாமரையை ஏந்தியவள், அவளே அதுக்கெல்லாம் விடை கொடுத்ததா இவர் கனவு கண்டாராம். அதனால் மகாலட்சுமி அவ தான் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்போ நல்லா கனெக்ட் பண்ணுங்கோ, மகாலட்சுமி சந்திரனோட கூட பிறந்தவள், அந்த நாமகிரி தாயார் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்போ சந்திரயானுன்னு ஒன்று போச்சு பாருங்க, இந்த சந்திரயானுங்கிற யந்திரம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சயின்டிஸ்ட் ஹேட் டு ரீசர்ச் ஆன் த சாயில் சாம்பிள்ஸ் ஆஃப் நாமக்கல். நாமக்கல்ல சித்தம் பூண்டிங்கிற கிராமம், இந்த சித்தம் பூண்டிங்கிற கிராமம் நாமக்கல் அருகே நாமக்கல் தாலுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்ணு தான் வெரி வெல் ரிலேட்ஸ் இட் செல்ஃப் டு த சாயில் ஃபவுண்ட் ஆன் த மூன். சந்திரனில் கிடைக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் அந்த காம்போசிஷன் ஐசோடோபிக் சாண்டோட எக்ஸாக்ட் கோரிலேஷன் நாமக்கல் மண்ணில் தான் கிடைக்கிறது. அதனால் என்னாச்சு, அந்த ஊரில் லேண்ட் ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆயிடுது. சந்திரனுக்கு போகிறோமோ இல்லையோ, சந்திரன் மாதிரி இருக்கிற ஊரில் கட்டிக்கிறோம் சார் அப்படின்னு. இது ஏன் அப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இப்போ சந்திரனை நோக்கி நம்ம ஒரு யந்திரம் அனுப்புகிறோம், எதுக்கு சார் இதெல்லாம் வேண்டாத, நம்ம ஊருக்குள்ளேயே போட்டை விட முடியல, நீங்கள் சந்திரனுக்கெல்லாம் உட்காந்து யந்திரத்தை விட்டுருக்கள் அப்படின்னா, யானம்னு சொன்னால் வெஹிக்கிள் யந்திரம், சந்திரனை நோக்கி செல்லக்கூடிய யானம் சந்திரயானம், ஏன் விடணும் அப்படின்னா, இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவள்லாம் சொல்கிறான், நான் அந்த துறையில் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எப்படி இந்தியாவோடு ஒத்து போகிறதா, இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கா, அதுக்காக கடைச்சி கொடுத்துனா அவங்க எடுத்துன்னு வர்றது ஈஸி கிடையாது, அது எவ்வளோ நாள் போயிட்டு ரொம்ப செலவழித்து அந்த மினரலை விட நம்ம செலவழிக்கிறது ஜாஸ்தியாக போயிடும். ஆனால் அந்த சந்திரனில் எப்படி ஏர்த்தோட பூமியோட சம்பந்தப்பெற்ற மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு தியரி இருக்குது. பூமி அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய ஒரு சாயா ரூபம், ஞாபகம் வச்சுங்க, பூமி தேவின்னு வைஷ்ணவத்தை கொண்டாடுறது மகாலட்சுமியினுடைய அம்சபூத்தை. தூர்வாதள பிரதிமையா தவதேக காந்தியான்னு இவள் மகாலட்சுமியினோட அனுகிரகம். மகாலட்சுமி கொடுப்பது செழிப்பு, ஹிரண்யவர்ணாம் ஹரிணி, பொன் கிடைப்பதும் பூமியில் தான். அதனால பூமியை மகாலட்சுமி ஸ்வரூபமா பார்க்கறது தான் வழக்கம். இந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பூமிக்கும் அவளுடைய பிரதர் சந்திரனுக்கும் எப்படி அப்படி சிமிலாரிட்டி இருக்குங்கிறதுக்கு ரெண்டு தியரி இருக்குது. ஒன்றுக்கு கேப்சர் தியரின்னு பேர். சார் எங்களுக்கு என்னமோ உபன்யாசத்தில் உட்காந்தா மாதிரியே இல்லை, ஏதோ சயின்ஸ் கிளாஸில் உட்காந்தா மாதிரி இருக்குது சார். ஞாபகம் வச்சுங்கோ, சனாதன தர்மா இஸ் ஒன் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ் தட் ரெஸ்பெக்ட் சயின்ஸ். அதனால் நமக்கும் கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு எழுதின சரக்கர் சுஷ்ருதர் ஆரியபட்டா வராகமிஹிராலாம் பகவத் தியானம் பண்ணிவிட்டு தான் அவள் கணித புஸ்தகத்தை ஆரம்பித்தா. தேவர் ஆப்சல்யூட்லி காட் பிலீவிங் கிரேட் மைண்ட்ஸ். இஃப் யூ ஆர் அ கிரேட் மைண்ட், யூ இட் டசன்ட் மீன் யூ ஹவ் டு நெசசரிலி ரிஜெக்ட் காட். த கிரேட்டஸ்ட் ஆஃப் த மைண்ட்ஸ் ஆல்வேஸ் ஹவ் அக்செப்டட் காட், த ஹாஃப் பேக் ஒன்ஸ் ஒன்லி ரிஜெக்டட். அதனால் அந்த இடத்துல கேப்சர் தியரின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, சூரியனுடைய மண்டலத்தில் சோலார் சிஸ்டமில் ஏதோ ஒரு ஆஸ்டராய்டு சுற்றிட்டு இருந்து தான், பூமி தன்னுடைய ஆக்கிரமிப்பு சக்தியினால் அதை தன்னுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே இழுத்து நிறுத்தும், அதுதான் சந்திரன் அப்படின்னு ஒரு தியரி. இதுக்கு கேப்சர் தியரின்னு பேர். ஆனால் இது சரியில்லைன்னு விட்டால் மேதாவிகள், ஏன்னா ரெண்டுத்துக்கும் சாமியம் இருக்குது, பூமிக்கும் சந்திரனுக்கும், எப்படி இது கேப்சர் பண்ணி இழுத்துருக்க முடியும்? அப்போ அதுக்கு இன்னொரு தியரி இருக்குது. என்னென்னா, இந்த பூமியை காட்டிலும் பெரியதாக ஒரு பிளானெட் இருந்து தான், அதுக்கு புரோட்டோ பிளானெட்டுன்னு பேர். அதே சமயத்தில் இன்னொரு பாடி சுற்றின் இருந்து தான், அதுக்கு தியா அப்படின்னு பேர். இந்த தியா என்கின்ற பாடியும் புரோட்டோ பிளானெட்டும் ஒன்றா சேர்ந்து ஷூடாக பிடிச்சி ரெண்டும் மெல்ட் ஆகி இன்னொரு பார்ட் ஃபார்ம் ஆச்சு, அதுதான் பூமி. விஞ்சிய பகுதி தான் இதுலேருந்து, இந்த மெல்ட் ஆகி விஞ்சிய பகுதி தான் ஒரு டிஸ்டன்ஸில் போய் மூணாயிடுது. அந்த தியரியை வச்சுண்டா தான் இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய மினரல்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி சொல்ல முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு கதையாக சொல்லியிருக்கா தாயார், அவளோடு கூட பிறந்தவர் சந்திரன். இதையே யோசிச்சு பாருங்க, தாயாருடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய பூமி, பூமிக்கும் சந்திரனுக்கும் சாமியம் இருக்குது, அது எப்படி தெரியறது? இந்த தியரி மூலமாக பார்த்தோம்னாலும், நமக்கு ஐக்கனோகிராஃபி மூலமாக பார்த்தோம்னாலும், நம்ம பெரியவாள்லாம் ஒருவேளை அஸ்ட்ரோனாமிக்கலாக நடந்த விஷயத்தை நமக்கு கதாரூபமாக கூட கொடுத்துருக்கலாம். தெர் இஸ் அனதர் பாசிபிலிட்டி. அப்படி சந்திராம் சந்திர சகோதரின்னு இருக்கக்கூடிய பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமியை
வாகையக்காரர் கொண்டாடுறார், அதை அனுபவிப்போம். பார்க்கடலில் உதித்த திருமணியே, பார்க்கடலில் உதித்த திருமணியே, பார்க்கடலில் உதித்த திருமணியே, சௌபாகியலட்சுமி என்னை கடை கணியே, பார்க்க வழக்கத்திலையும் சரி சித்தாந்தத்திலையும் சரி புத்திங்கிறத அனலிட்டிக்கலாக பார்த்தோம்னு வச்சுங்கோ, ரொம்ப தர்க்க ரீதியாக விசாரம் பண்ணுறதுன்னா இங்கே வச்சுருவோம். என் புத்தி சொல்கிறது மனசு தான் சரியத்துக்கவே மாட்டேங்கிறது. ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தேன்னா மனசும் இங்கே தான் இருக்குது. நம்ம புத்தியினுடைய இமோஷ்னல் சைடை தான் நம்ம மனசுங்கிறோம். ஆனால் மனசுனா நம்ம ஹார்ட்டுக்கிட்ட வந்துடணும், அதில் ஒரு ஆரோலாம் போட்டு நம்ம ஒரு எமோட்டிகான்லாம் போடணும். அந்த மனசு மை புத்தி சேஸ் பட் மை மைண்ட் இஸ் இன் லிசன் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த ஹார்ட் அதுதான் அந்த மைண்டு. அந்த புருஷ சூக்தத்தில் சொல்லியிருக்கு சந்திரன் எங்கேன்னு வந்திருக்காருன்னு. சந்திரமா மனசோ ஜாதா, பெருமாளுடைய மனசிலேந்து சந்திரன் பிறந்தான். பிறப்பது சந்திரன் பெருமாள் மனசிலேந்து. நம்ம சரீரத்திலேருந்து ஒரு நாள் ஆத்மா போகிறது, அது எங்கே போகும் அப்படின்னா உபனிஷத் சொல்கிறது மனசந்திரஹா, இந்திரியங்கள்லாம் ஒன்னொன்னா க்ஷீணிச்சு இருக்கும்போது கடைசியாக அந்த மனசு சரீரத்திலேந்து ஒரு இடத்துல போய் லயிக்கும், அது சந்திரனில் போய் லயிக்குமா அப்படின்னு உபனிஷத் மனசந்திரஹான் இருக்கு. ரொம்ப அழகாக நீங்கள்லாம் லிட்ரேச்சரில் ரொம்ப அபிருச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூ வில் வண்டர் ஹவு கிரேட் அவர் போயட்ஸ் வேர். நைஷதம்னு ஒரு காவியம், அழகான நிபீடயஸ்ய க்ஷிதிரக்ஷிணக்கதா ததாத்ரியந்தே ந புதா சுதாமபி நலஸ்ச சதச்சத்ரித கீர்த்தி மண்டலஹான்னு நைஷதம்னு ஒரு காவியம் ஸ்ரீஹர்ஷன் எழுதியிருக்கான். கிளாசி போயம், அந்த மாதிரிலாம் போயம்லாம் சான்ஸே இல்லை. நைஷதம்னு ஒரு காவியம், அதில் என்ன இருக்குது, தமயந்தின்னு ஒரு ஸ்திரீ, அவள் நலனை அவ்வளோ லவ் பண்ணுறான், ஆனால் அவள் ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியே இல்லை. அன்று இரவு சந்திரனை பார்த்துட்டுருக்கா தன்னுடைய பால்கனியிலேருந்து தமயந்தி. அப்போ சந்திரன் அவளை பார்த்துட்டு சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. சந்திரனுக்கு என்ன எண்ணமா, நளனியே நினச்சிண்டு அவனோட சேர முடியாமல் இவ சூசைட் கமிட் பண்ணிட்டுருவோம், இவ சூசைட் கமிட் பண்ணிட்டா இவ மனசு என்கிட்ட தானே வந்து சேரணும்னு சந்திரன் சிரிச்சுட்டு இருந்தானா. சிரிச்சுருக்கிற அந்த சந்திரனை பார்த்துட்டு இவ சொல்கிறா, தமயந்தி நீ சாஸ்திரத்தை தப்பாக படிச்சிருக்க சந்திரா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஒருத்தர் பரமபதிக்கும் போது அந்த மனசு சந்திரனில் போய் லயிக்கும்னு சொல்கிறது, நீயான சந்திரனில் போய் லயிக்கும்னு சொல்லலை, என்னுடைய நளனுடைய முகத்தை பார்த்தாலும் சந்திரன் மாதிரி தான் இருக்குது, நான் சேர்ந்தாலும் நளேந்து முகம் நளைந்து நளனுடைய முகம் இந்து மாதிரி இருக்குது, அதில் தான் போய் சேருவேன்னு சொன்னதாக ஒரு சரித்திரம். சரி இப்போ ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ சந்திரயான்னு டாபிக் என்ன சார், சந்திரனை பற்றி சொல்கிறேன், சந்திராயணத்தை பற்றி சொல்கிறேன், சாந்திரமானம் பற்றி சொல்கிறேன். இப்போ சந்திரயானை நம்ம விடலாமா சார்னா, ஒவ்வொருத்தரும் சந்திரயானை விடலாம். எப்படி நான் சொல்ல கேளுங்க, சாஸ்திரத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பெருமாளுக்கு ஒரு நாமம் சோமஹா, 507வது நாமா சோமஹா, பெருமாளுக்கே ஒரு நாமா சோமன், அவன் தான் சந்திரன். சந்திரன் கிட்டே போய் அப்படின்னா பெருமாளான சந்திரன் கிட்டே போய் நம்ம சேர வேண்டும். சேரும்போது என்ன ஆகுது, இந்த சரீரத்திலேருந்து ஜீவாத்மா பிரியும்,
இந்த ஜீவாத்மா வெளியில் போகும்போது இவ்வளவு பெரிய சரீரத்தெல்லாம் அது எடுத்துன்னு பறக்க முடியாது. நம்ம 100 kg இருப்போம், அதெல்லாம் அது வைகுண்டத்துக்கு போகாது. வைகுண்டத்தில் மினிமம் வெயிட் தான் அலௌட். அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளைட் மாதிரி எக்ஸ்ட்ரா பேகேஜ்லாம் 2 ரூபாய் கட்டணும். அதனால் இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா போகும்போது குட்டி பாடி ஒன்று எடுத்துக்கும், அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேர். சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே உட்காந்துன்னு இங்கேருந்து ஜீவாத்மா ட்ராவல் பண்ணும். இங்கே தான் நமக்கு ஸ்டேஷன்லாம் இருக்குது, ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். ஒழுங்காக போ சந்திரன் கிட்டேன், சந்திரன் என்கின்ற சோமன் என்கின்ற பகவான் கிட்ட இந்த ஆத்மா ஒரு சூக்ஷ்ம சரீரத்தில் உட்காந்துட்டு போகணும். இது ஒரு வெஹிக்கல் தானே. இப்போ சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது ஒரு யானம், அதில் உட்காந்துன்னு இந்த ஜீவாத்மா சந்திரனை நோக்கி போகணும். அப்போ அது சந்திரயானம் ஆகிடுறது. போகிற வழியில் இந்த சந்திரனை தாண்டிண்டு போகணும். அது யார் சொல்கிறா? உபனிஷத் சொல்கிறது. இந்த வார்த்தையை கவனிங்கோ, இந்த ஜீவாத்மா மோக்ஷம் போகிற வழி எதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தத்ய இத்தம் விதுகு ஏச்சேமேரண்யே ஸ்ரத்தா தப இத்யுபாசதே தேச்சமி அபி சம்பவந்த அர்ச்சிஷோர் அன்னஹ ஆபூரியமான பக்ஷாம் ஆபூரியமான பக்ஷாத்யான் ஷடுன்னேதி மாசான்ஸ்தான் மாசேபியா சம்பத்சரம் சம்பத்சராத் ஆதித்யா ஆதித்யா சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத் புருஷோ அமானவஹ ச ஏனான் பிரம்மகமயதி ஏஷ ஏ தேவபதோ பிரம்மபதஹ ஏதேன பிரதிபத்யமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தேன்னு உபனிஷத். அப்படின்னா என்னென்னா, இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரம் தரிச்சுண்டு போகும்போது ஒவ்வொரு இடமா கிடக்குமா? பகல் பூர்வபக்ஷ சுக்லபக்ஷம் உத்தராயணம், அந்த உத்தராயணத்துக்காக காத்துருக்கோம் இந்த ஜீவாத்மா. அதனால தான் பீஷ்மர் என்ன பண்ணார், நான் என் ஜீவாத்மா போய் அங்கே வெயிட் பண்ண வேண்டாம், நானே சுக்லபக்ஷத்துக்கு வெயிட் பண்ணுறேன், உத்தராயணத்துக்கு வெயிட் பண்ணுறேன். உத்தராயண காலமான உடனே பீஷ்மருடைய ஆத்மா பரமபதிக்குது. அப்போ பகல் சுக்லபக்ஷம், அதே மாதிரி உத்தராயணம், அது தாண்டினோடனே வாயுமண்டலம் இந்திரனுடைய சபையெல்லாம் தாண்டி இது போகும்போது சூரியனை கடந்து சந்திரமண்டலம் தாண்டி வித்யுத் மின்னல் அப்படின்னு ஒரு உலகம் வருமா? வித்யுத் அமானவன் ஒருத்தர் வருவர், கரஸ்பர்ஷம்னு பேர். இருக்கு அமானவ கரஸ்பர்ஷம்னு உபனிஷத் சொல்றது. அப்போ அந்த ஜீவாத்மாவோட சூக்ஷ்ம சரீரத்தை அந்த அமானவன் தொடுவனாம். தொட்ட உடனே ஏன் சார் நீ என்ன நேரம் பார்த்த மாதிரி சொல்றீளே, நான் நேரம் பார்க்கல, ஆனால் என் உபனிஷத் சொல்கிறத நம்புகிறேன், அவ்வளோதான். அங்கே அமானவன் தொட்ட உடனே சாரூப்பியம்னு ஏற்படும். சாரூப்பியம் அப்படின்னா பெருமாள் மாதிரியே நமக்கு உடம்பு கிடச்சிடும். நம்மளும் சங்கு சக்கரெல்லாம் தரிச்சுட்டு கையில் தாமரையெல்லாம் பிடிச்சிட்டு ஜம்முன்னு இருப்போம் பார்க்கறதுக்கு. இப்போ எப்படி இருக்கோமோ அப்போ நல்லா இருப்போம். அப்போ அந்த சாரூப்பியம் கிடச்ச உடனே வைகுண்டத்துக்குள்ள பிரவேசம். அப்போ வைகுண்டாதிபதியாக இருப்பது யார்? சோமன். சோமன் என்கின்ற பெயரை கொண்ட நாராயணன். அந்த சோமன் என்கின்ற நாராயணனை பார்ப்பதற்காக இந்த ஜீவாத்மா எதிலே சென்றது? சூக்ஷ்ம சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் தான் வாகனம், வாகனத்துக்கு யானம்னு பேர். அந்த யானத்துக்குள்ள உட்காந்துண்டு இந்த ஜீவாத்மா சந்திரன் என்கின்ற பெருமாளை நோக்கி போச்சு. யாரை கடந்து போச்சு? சந்திரனை கடந்து போச்சு. அதனால நமக்கு மோட்சம் கிடைச்சதான நம்ம ஒவ்வொருத்தரும் சந்திரயான் தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். சந்திரயான் என்கின்ற வாகனத்தை பார்த்தோம், சாந்திரமானம் என்கின்ற விரதத்தை பார்த்தோம், அப்புறம் சாந்திராயணம் என்கின்ற விரதத்தை பார்த்தோம், சாந்திரமானம்ங்கிற பஞ்சாங்கத்தையும் பார்த்தோம். சந்திரனுக்கும் நம்ம பாரத தேசத்துக்கும் இதிகாச புராணங்களுக்கும் ஆகமத்துக்கும் பஞ்சாங்கத்துக்கும் இதிகாசத்துக்கும் காவியங்களுக்கும் அவ்வளவு சம்பந்தம். அப்பேற்பட்ட சந்திரனுடைய திருவடிக்கு, சந்திரனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய திருவடிக்கு ரவிவாரம் அன்று, இதை எப்படி பாருங்க, ரவிவாரம் அன்று சந்திரனை கொண்டாடுறோம். அதனால் அப்பேற்பட்ட சந்திரனுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறோம். கடைசியில் பாடவிருப்பது, இப்போ ஏதாவது ஜாதகத்தை எடுத்துன்னு போனாலே நம்ம திருமுகத்தை பார்த்தே அந்த ஜாதகக்காரர் சொல்லிவிடுவார், ப்ராப்ளம்ல இருக்கே இல்லையா அப்படின்னு கேட்டுருவார். இல்லாட்டா எதுக்கு சும்மா நன்னா இருக்கிற காலத்தை போய் ஜாதகம் எடுத்துன்னு போவோமா சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார் பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் எவ்வளோ நாள் நல்லா இருப்பேன். ரொம்ப ப்ராப்ளம் இருந்தால் தான் போவோம். அவர் பார்த்தோன்னே ப்ராப்ளமான்னு கேட்பார். அதில் சந்திரனால் வரலாம், சூரியனால் வரலாம், அங்காரக்கனால் வரலாம், சிசேரியன் கொஞ்சம் சர்ஜரி ப்ராப்ளம் எல்லாம் அங்காரக்கனால் வரும். அதனால் அங்காரக்கனுடைய ஸ்தானத்தை பார்த்துட்டோம் சர்ஜரி பண்ணுவா. மோக்ஷாதிபதி ரொம்ப வேதாந்தாலெல்லாம் ருச்சி வந்துடுத்துனா கேத்து நல்ல ஸ்தானத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாரின் போகிறாருன்னா ராகு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம்.
இப்போ ஃபாரின் போயிட்டு அவர் பாத்திரம் தேய்ச்சின்னு இருப்பாருங்க, அது ஒரு எங்கேயாவது போவார், அவ்வளோதான், போகிறத பற்றி தான் ராகு ஜொலித்து. அதனால் சனீஸ்வரன் உண்டு. அதே மாதிரி நல்ல உத்தியோகத்தை மாற்றிகிட்டே இருக்க மாட்டார் அப்படின்னா சூரியன் நல்ல இடத்துல இருக்கார்னு அர்த்தம், அப்பா அம்மாவை மதிப்பார்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஆகிடும்னா, ஜாதகம்னு எடுத்துன்னு போயிட்டா அவர் பரிகாரம் லிஸ்ட்டு கொடுப்பார், அதை பார்த்தோன்னே நம்ம பயந்துருவோம், கஷ்டமே தேவையில்லை சார், இவர் கொடுக்குற பரிகாரம் பார்த்தா பேஜ் பேஜாக போகிறதே, இது என்ன பண்ணுறதுன்னா. அதுக்கு தான் ஒரு நாயன்மார் ரொம்ப அழகாக பாடியிருக்கார், கோள் அரு பதிகம். கோள் அரு இது என்னன்னா, அது பத்த பல பேர் அதை இங்கிலீஷில் படிச்சு கோளாறு பதிகம் சார், என்ன சார் அது கோளாறு கோளாறுங்கிற அழைப்பா, கோளாறை தவிப்பறதுக்கு கோள் அரு, அந்த லாவே நமக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லையாங்க, அதனால தான் கோல் அரு, கோலில் கோல் எங்கே எடுத்துன்னு வருது, அது கோள் அரு, அந்த கோளால் ஏற்படக்கூடிய தாபங்களை அறுக்கக்கூடிய ஒரு பதிகம், அதை கேட்டு பூர்த்தி செய்வோம். கோளறு பதிகத்தை வச்சு தான் நம்ம செங்கோலியை நாட்டினோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அந்த செங்கோல் டட் செங்கோல், அந்த டட் செங்கோலை கோளறு பதிகத்தை வச்சு நாட்டியோம். அந்த கோளறு பதிகத்தை கேட்டு சந்திரனுடைய திருவடிக்கும் அவருடைய அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனுடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடி நிறைவு செய்தோம். தோழி பங்கன் விட உண்ட கண் Oh, oh, oh.